We bring you greetings in the name of Christ Jesus our Lord, whom we have chosen to call in this seminar as the very Word of God. தேவனுடைய வார்த்தை என்று இந்த கருத்தரங்களை நாம் அழைக்க விரும்புகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். Praise God for enabling us to organize another sound doctrine seminar, namely sound doctrine seminar number 3. ஆரோக்கிய உபதேச கருத்தரங்கு 3 என்று இன்னொரு கருத்தரங்கை நடத்த தேவன் நமக்கு கொடுத்த கிருபைக்காய் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். Praise God that you have come in such large numbers in spite of the fact that May is a hectic month because of vacation programs and admission for children in the schools and colleges and so on and so forth. மே மாதம் வேலை நிறைந்த மாதமாக பிள்ளைகளுடைய அட்மிஷன் போன்ற காரியங்கள் அநேக அவசர காரியங்கள் இருந்தாலும் இந்த நாளிலே திரளாக நீங்கள் வந்திருப்பது எனக்கு மிகுந்த சந்தோஷம். காரைக்குடி இஸ் ஒன் ஆஃப் த ஹாட்டஸ்ட் சிட்டிஸ் ஆஃப் தமிழ்நாடு. தமிழ்நாட்டிலே மிகவும் வெப்பம் நிறைந்த பட்டணங்களில் ஒன்று காரைக்குடி. பட் we were very much in prayer to the face of his presence that he would grant us some showers so that oppressive heat will not be there. நாங்கள் ஆண்டவரிடத்திலே ஜெபித்தோம், தேவன் தம்முடைய கிருபையினாலே கொஞ்சம் மழை கொடுப்பார் என்று சொன்னால் நம்மை அதிகமாக தாக்கிக் கொண்டிருக்கிற இந்த வெப்பமானது தணியும்படியாய் ஜெபித்தோம். About 30 of us were in prayer right here on this spot yesterday from 3 o'clock to 4 o'clock, and when we just finished praying, the Lord sent thunders and lightning so that we are able to have this much of a comfortable climate this morning. நேற்றைய தினம் இதே அரங்கத்திலே நாங்கள் 30 பேர் கூடி ஜெபித்தோம், தேவன் ஒரு மழையை கொடுக்கும்படியாக. அந்த ஜெபித்து முடித்த நேரத்திலே தானே இடி மின்னலுடனே கூட மழை வந்தது. அதனாலே இன்றைக்கு வெப்பம் தணிந்தவளாய் தேவ சன்னிதானத்திலே உட்கார்கிற ஒரு கிருபையை தேவன் நமக்கு தந்தருளி இருக்கிறார். Obviously, we are all seated here with a hunger and deep thirst to understand the ways of God through the written word of God. தேவன் எழுதி கொடுத்திருக்கிற வார்த்தையின் மூலமாக தேவனுடைய வார்த்தைகளை அறிந்து கொள்ள பசிதாகத்துடனே நாம் எல்லோரும் இங்கே கூடி வந்திருக்கிறோம் என்று நான் நம்புகிறேன். By way of introduction, I would like to say a few words which will get you oriented to this program. இந்த நிகழ்ச்சியின் அறிமுகமாக சில வார்த்தைகளை சொல்ல விரும்புகிறேன். அது இந்த நிகழ்ச்சியிலே தொடர்ந்து பின் வருவதற்கு உங்களுக்கு உதவி செய்யும். As most of you know that my basic calling in Christian ministry is to be a Bible teacher. உங்களில் அநேகருக்கு தெரிந்திருக்கிற வண்ணமாக கிறிஸ்தவ ஊழியத்திலே எனக்கு இருக்கிற மிக அடிப்படையான பிரதானமான அழைப்பு ஒரு வேத போதகன். But you know God enabled me to found and lead an organization for revival and missionary evangelism for 33 years. நீங்கள் அறிந்திருக்கிறபடியே ஆண்டவர் தமது அநாதி தீர்மானத்தின்படி திட்டத்தின்படி எழுப்புதல் ஊழியத்திற்கும் நற்செய்தி பணிக்கும் அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு மிஷனரி இயக்கத்தை ஆரம்பித்து அதை 33 ஆண்டுகள் தலைமை தாங்கி நடத்தும் ஒரு பொறுப்பை என்னுடைய கரத்திலே கொடுத்தார். That was going on from 1971 to 2003. அது 1971 ஆண்டு முதல் 2003 ஆண்டு வரை நடந்து வந்தது. But that is not my calling. That is an assignment which God gave me. அது என்னுடைய அழைப்பல்ல, தேவன் எனக்காக எனக்கென்று குறிப்பிட்டு கொடுத்த ஒரு வேலை அது. So my basic calling is Bible teaching, but an assignment which God gave me was to found and lead a mission. என்னுடைய பிரதானமான அழைப்பு வேதத்தை போதனை செய்வது, ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு குறிப்பிட்ட வேலையை இந்த நிறுவனத்தை நிறுவி அதை தலைமையேற்று நடத்தும்படியாக கொடுத்த ஒரு பொறுப்பு அது. Now that you would have very clearly found out all over these years by my preaching and by my writing. இதை என்னுடைய பிரசங்கங்களிலும் கட்டுரைகளிலும் கடந்த ஆண்டுகளிலே தெளிவாகவே நீங்கள் கண்டு வந்திருக்க கூடும். With a deep burden to establish God's people in the sound doctrine of God's word, we had the first sound doctrine seminar under the auspices of the Blessing Youth Mission in the year 1997. தேவனுடைய மக்களை ஆரோக்கிய உபதேசத்திலே ஊன்ற கட்ட வேண்டும் என்கிற ஒரு முக்கிய நோக்கத்தோடு கூட 1997 ஆண்டிலே ஆசீர்வாத இளைஞர் இயக்கத்தின் மூலமாக முதல் கருத்தரங்கை நாம் நடத்தினோம். And that was exactly 1 year after my heart bypass surgery. என்னுடைய இருதய அறுவை சிகிச்சை முடிந்த அடுத்த ஆண்டிலேயே அதை நாம் நடத்தினோம். Then we had the sound doctor seminar 2 after 10 years in 2007 in the city of தேனி. 10 ஆண்டுகள்
ஆண்டுகளுக்கு பின்பு 2007வது ஆண்டிலே தேனி பட்டணத்திலே இரண்டாவது கருத்தரங்கை நான் நடத்தினோம். The first seminar was repeated in 6 other states of India. இந்த முதல் கருத்தரங்கை இந்தியாவின் 6 வேறு மாநிலங்களிலும் நான் நடத்தினோம். With respective vernacular translation. அங்கே எங்கே இருக்கிற உள்ளூர் மொழி மொழியாக்கத்துடன் அதை நாம் நடத்தினோம். And the one we had in Theni, which was sound out number 2, was repeated in Karnataka and Bihar. தேனியிலே நடந்த ஆரோக்கிய உபதேச கருத்தரங்கு இரண்டை கர்நாடகாவிலும் பீகாரிலும் நாம் நடத்தினோம். God willing, this September we will have sound out seminar repeated in Andhra Pradesh also. கர்த்தருக்கு சித்தமானால் இந்த கருத்தரங்கு இரண்டை ஆந்திர பிரதேசத்திலும் செப்டம்பர் மாதத்திலே நடத்தவிருக்கிறோம். Now after 5 years we have come to sound doctrine 3. 5 ஆண்டுகளுக்கு பின்பு இப்பொழுது ஆரோக்கிய உபதேச கருத்தரங்கு மூன்றிற்கு வந்திருக்கிறோம். மூன்றாம் கருத்தரங்கிற்கு வந்திருக்கிறோம். It is necessary that I state the purpose of this program very clearly. நான் இந்த துவக்கத்திலே தானே இந்த ஒரு நிகழ்ச்சியின் நோக்கத்தை மிக திட்டமும் தெளிவாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். The purpose is twofold in nature. இது இரண்டு பரிமாணம் உள்ளது. To help believers escape the floods of false doctrine. வெள்ளம் போல் புரண்டு வரும் கள்ள உபதேசங்களில் இருந்து விசுவாசிகளை பாதுகாப்பது ஒன்று. And number 2, enable them to embrace the sound doctrine of God's word. இரண்டாவது, தேவ வார்த்தையின் மூலமாய் வருகிற ஆரோக்கிய உபதேசத்தை அவர்கள் அணைத்துக் கொள்ள அவர்களுக்கு உதவுவது. And will you please turn with me to Psalm 119 and we look at verse 66, which will give us an prayer for this entire program. சங்கீதம் 119 66வது வசனத்திற்கு என்னோடு கூட வாருங்கள். இந்த முழு நிகழ்ச்சிக்கும் நமக்கு ஒரு ஜெபமாக அது அமையும். Now when I say a reference, write it down in your notebook, which is obviously on your right, and after writing down that reference number, then immediately turn to your Bibles, which I suppose you keep on your left. நான் ஒரு வசன குறிப்பை சொன்ன உடனேயே நான் உங்களுக்கு வலது பக்கத்தில் இருக்கிற உங்களுடைய நோட்டு புத்தகத்திலே அந்த வசன குறிப்பை எழுதி கொண்டு வலது இடது பக்கத்தில் இருக்கிற வேத பக்கங்களை உடனே புரட்டுங்கள். சப்போஸ் யூ மிஸ் அவுட் ஆன் எனி பர்டிகுலர் வேர்ட்ஸ், டோன்ட் டிஸ்டர்ப் யுவர் நெய்பர், யூ வில் பி டிஸ்டர்ப்ட் அண்ட் யுவர் நெய்பர் ஆல்சோ வில் லூஸ் சம்திங். ஒருவேளை ஏதாவது ஒரு வசன குறிப்பை நீங்கள் எழுத தவறிவிடுவீர்கள் என்றால் தயவு செய்து பக்கத்தில் இருக்கிறவங்களை அவர்களை தொந்தரவு செய்வதனாலே நீங்களும் அவர்களும் தொந்தரவுக்குள்ளாகிறீர்கள். சற்று காலி இடத்தை விட்டு முன் எழுதி கொண்டு போங்கள். இறுதியிலே அதை திருப்பி பார்ப்பதற்கு சமயம் கொடுக்கப்படும். Turn with us to Psalm 119 and verse 66. சங்கீதம் 119 66வது வசனம். Here is a prayer of the psalmist to God. Teach me good judgment and knowledge, for I believe your commandments. உத்தம நிதானிப்பையும் அறிவையும் எனக்கு போதித்தருளும், உம்முடைய கற்பனைகளின் பேரில் விசுவாசமாக இருக்கிறேன் என்று சங்கீதக்காரன் இங்கே ஜெபிக்கிறான். Now I would like to give the amplified version of the same text. Teach me good judgment, wise and right discernment and knowledge, for I have believed your commandments. விரிவாக்க வேதத்திலிருந்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், உத்தம நிதானிப்பையும் ஞானத்தையும் சரியான பகுத்தறிவையும் எனக்கு போதித்தருளும், நான் உம்முடைய கற்பனைகளின் மேல் நான் விசுவாசமாக இருக்கிறேன். You know, believing on the commandments of God or believing on the word of God is not sufficient. தேவனுடைய வார்த்தையின் மீதோ தேவனுடைய கட்டளையின் மீதோ வெறும் விசுவாசம் வைத்தால் அது போதாது. Here the psalmist confesses that I believe your word. இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறான், உம்முடைய வார்த்தையை நான் நம்புகிறேன். But I believe your word, but I want to understand your word. நான் உம்முடைய வார்த்தைகளை நான் நம்புகிறேன், ஆனால் உம்முடைய வார்த்தையை நான் அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள விரும்புகிறேன். So give me good judgment, give me good discernment, give me good understanding, because basically I have fulfilled the requirement of believing your word. Having believed your word, help me, O God, to understand your word. ஆண்டவரே, பிரதானமாக உம்முடைய வார்த்தையை நம்புகிற அந்த ஒரு காரியத்தை நான் செய்து விட்டபடியினாலே எனக்கு உத்தம நிதானிப்பையும் சரியான ஞானத்தையும் பகுத்தறிவையும் தயவு செய்து எனக்கு கொடுத்து அதை சரியாக புரிந்து கொள்ள உதவி செய்யும். Faith in the Bible is not sufficient. Clarity and understanding are necessary. வேதத்தின் மீதான வெறும் விசுவாசம் நமக்கு போதாது.
செழிவும் புரிந்து கொள்ளுதலும் மிகவும் அவசியம். So let us have a quick recap of all that we studied in Sound Doctrine Seminar 1 and Sound Doctrine Seminar number 2. நமது முதல் இரண்டு கருத்தரங்களிலே படித்தவைகளை சற்று வேகமாக நாம் திருப்பி பார்ப்போம். Because that will serve as a foundation to go on with what we are going to study in this third seminar. இந்த மூன்றாம் கருத்தரங்களிலே நாம் படிப்பதற்கு அவைகள் நமக்கு அடித்தளமாக அமையும். And some of you might have watched the messages on DVD of the Sound Doctrine Seminars 1 and 2. உங்களில் சிலர் இதை DVDயிலே பார்த்திருப்பீர்கள். Now Sound Doctrine Seminar 1 was a 5-day program. முதலாம் ஆரோக்கிய உபதேச கருத்தரங்கு 5 நாட்கள் நடத்தப்பட்டது. And the first subject that we studied there was principles of Bible interpretation. அங்கே படித்த முதலாவது பாடம் வேத வியாக்கியான நியமங்கள். And we explained to you how taking a cultural understanding is basically necessary to paint a background before we can interpret any part of the scripture. எந்த ஒரு வேதத்தின் பகுதியையும் நாம் வியாக்கியானம் பண்ணுவதற்கு முன்னதாக அது எந்த சூழமைவிலே சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்டால் அதை அறிந்து கொள்வதற்கு தெளிவாக புரிந்து கொள்வதற்கு உதவும் என்று சொன்னேன். கல்ச்சர் கலாச்சாரம். And then we said we would also take a Bible and interpret it in its context. பின்பு அடுத்து சொன்னேன் அதை அதனுடைய சூழமைவிலே பின்னிலையிலே நாம் அதை வியாக்கியானம் செய்ய வேண்டும் என்று. Immediate context. உடனடியாக இருக்கிற சூழமைவு. That is a few verses above and below. முன்னும் பின்னும் இருக்கிற சில வசனங்கள். And parallel passages context. அதற்கு இணையா இருக்கிற வசனங்கள். And finally whole Bible context. முழு வேதாகம சூழமைவு. So I drew so many concentric circles. Immediate context, passage context, parallel passage context, whole Bible context. உடனடி சூழமைவு, இணையான வசனங்களின் சூழமைவு, முழு வேதாகமத்தின் சூழமைவு என்று சொல்லி அநேக வட்டங்களை நான் உங்களுக்கு வரைந்து காட்டினேன். And another important point we should bear in mind when we go for biblical interpretation is to realize and keep in mind the difference between the old dispensation or the old covenant or the Old Testament and the New Dispensation and the New Covenant or the New Testament. இந்த வேதத்தை வியாக்கியானம் செய்கிற பொழுது நாம் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டிய இன்னொரு முக்கியமான காரியம் என்னவென்று சொன்னால், பழைய ஏற்பாட்டிற்கும் பழைய உடன்படிக்கைக்கும் புதிய ஏற்பாட்டிற்கும் புதிய உடன்படிக்கைக்கும் உள்ள வேறுபாட்டை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். And the next subject we studied in Sound Doctrine Seminar 1 was applicability of Bible promises. நாம் இரண்டாவதாக படித்த பாடம் என்னவென்று சொன்னால், வேத வாக்குத்தத்தங்களை எங்கே எங்கே நாம் பயன்படுத்தலாம். Which promise is a general promise and which promise is only a personalized promise. எந்த வாக்குத்தத்தம் பொதுவான வாக்குத்தத்தம், எந்த வாக்குத்தத்தம் தனிநபருக்கு சம்பந்தப்பட்ட வாக்குத்தத்தம் என்று அறிந்து கொள்ள வேண்டும். One promise which God gave to Abraham was a personalized promise. God said, I will bless those who bless you, but I will curse those who curse you. ஆபிரகாமுக்கு தேவன் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன் என்று கொடுத்த வாக்குத்தத்தம் அவனுக்கு குறிப்பாக கொடுக்கப்பட்ட ஒரு வாக்குத்தத்தம். Now today we cannot pray to God, Lord, curse all those people who are working against me. இன்றைக்கு நாம் நமக்கு விரோதமாய் வேலை செய்கிற எல்லாரையும் தேவன் சபிக்க வேண்டும் என்று சொல்ல முடியாது. Today we have to pray on Jesus' daughters, bless those who curse you. ஆனால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி கொடுத்த வண்ணமாகவே நம்மை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்க வேண்டும். Then there are a set of promises known as messianic promises. மேசியாவுக்கு அடுத்த வாக்குத்தத்தங்கள் என்று சில வாக்குத்தத்தங்கள் உண்டு. They are the exclusive right of Jesus Christ. அது இயேசு கிறிஸ்துவுக்கே உரிய குறித்த ஒரு வாக்குத்தத்தங்கள். For example, குறிப்பாக The Bible prophesies in the Old Testament that none of his bones would be broken. பழைய ஏற்பாட்டிலே அவருடைய எலும்புகளிலே ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறது. Now we can claim God's protection on us so our bones may not be broken. தேவனுடைய பாதுகாப்புக்காக நாம் ஜெபிக்கலாம், நம்முடைய எலும்புகள் முறியாமல் இருக்க வேண்டும் என்று நாம் ஜெபிக்கலாம். But if any of our bone is fractured in an accident, you should not immediately think that you are not a child of God or God is not pleased with you. ஏதோ ஒரு விபத்திலே ஒருவேளை உங்களுடைய எலும்பு முறிந்து விட்டால் உடனடியாக நான் தேவனுடைய பிள்ளை இல்லை, இல்லை என்று சொன்னால் தேவனுக்கு என் மீது பிரியம் இல்லை என்று நாம் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. Another category of promises is
situational promises. அடுத்த ஒரு வாக்குத்தத்தம் என்னவென்று சொன்னால் சந்தர்ப்பத்திற்கு சம்பந்தப்பட்ட வாக்குத்தத்தங்கள். In one instance, Jesus will tell those people, "Do not take the pearls on your journey." ஒரு சம்பவத்திலே சொல்லுவார், நீங்கள் பயணத்தில் பயணமாக போகிற பொழுது பணப்பையை எடுத்துக்கொண்டு போக வேண்டாம் என்பார். But in the next instance he will say, "Take the pearls with you." ஆனால் இன்னும் அடுத்த சம்பவத்திலே சொல்லுவார், பணப்பையை எடுத்துக்கொண்டு போங்கள் என்று. So these are all situational promises. இவைகளெல்லாம் சந்தர்ப்பத்திற்கு சம்பந்தப்பட்ட வாக்குத்தத்தங்கள். Failure to understand the dispensational differences and the applicability of promises is what has largely led to what is presently known as the prosperity யுகங்களின் வேறுபாடுகளையும் வேத வாக்குத்தத்தங்களை எங்கெல்லாம் நாம் பயன்படுத்த வேண்டும் என்கிற காரியத்தையும் சரியாக புரிந்து கொள்ள தவறுகிறதுனாலேதானே இந்த வளவாழ்வு உபதேசம் என்பது தலை தூக்கி இருக்கிறது. And one doctrine related to the prosperity doctrine is positive confession, which also we very clearly said it is neither positive nor negative. Our confession should be true confession. இந்த வளவாழ்வின் உபதேசத்தின் இன்னொரு பிறப்பு என்னவென்று சொல்வோம் என்று சொன்னால் அது சாதக அறிக்கை. சாதக அறிக்கையும் இல்லை, பாதக அறிக்கையும் இல்லை, சரியான அறிக்கை தான் சரி. And the third subject we studied in Sound Doctrine Seminar 1 was discernment of spirits. நாம் மூன்றாவது படித்த பாடம் ஆவிகளை பகுத்தறிவது. And God has given various means for our discernment that we studied very much in detail with a lot of illustration. இந்த ஆவிகளை பகுத்தறிவதற்கு அநேக உபகரணங்களை தேவன் கொடுத்திருக்கிறார். அதை விரிவாக நாம் அந்த கருத்தரங்களை படித்தோம். And the next major subject was the doctrine of Trinity. அடுத்த மிக முக்கியமான ஒரு பாடம் என்னவென்று சொன்னால் திருத்துவத்தை குறித்த. And there we brought out that fact that the Father God is by and large neglected. அங்கே பிதாவானவர் வெகுவாக மறக்கப்பட்டிருக்கிறார் என்பதை நாம் சுட்டிக்காட்டினோம். And I developed an article by name "Whatever Happened to the Father." பிதாவானவர் என்னவானார் என்கிற ஒரு கட்டுரையை நான் எழுதினேன். And the fifth topic that we studied was how to strike a balance between doctrine and experience. ஐந்தாவது பாடம் உபதேசம் மற்றும் அனுபவங்களுக்கு இடையே சமநிலையை பாதுகாப்பது எப்படி. And that 5-day session was concluded with a session on exhortations to pulpit preachers. அந்த 5 நாட்கள் பாடத்திட்டம் பிரசங்கிமார்களுக்கு அறிவுரைகள் என்கிற ஒரு பாடத்தோடு கூட முடிவு பெற்றது. This is Sound Doctrine Seminar 1 in a nutshell. இது நாம் முதலாம் கருத்தரங்களை படித்த பாடங்களின் சுருக்கம். And then we moved on to Sound Doctrine Seminar number 2. நாம் இரண்டாவது ஆரோக்கிய உபதேச கருத்தரங்கிற்கு கடந்து செல்வோம். That was a 3-day course. அவை அது 3 நாள் பாடத்திட்டம். And the first subject was deception. முதல் பாடம் வஞ்சகம். And I gave you several warnings and signs of deception. இந்த வஞ்சகத்தை குறித்த எச்சரிப்புகளையும் அடையாளங்களையும் நான் உங்களுக்கு சொன்னேன். And the next major subject was the presence of God. அடுத்த முக்கியமான தலைப்பு தேவ பிரசன்னம். How do we experience presence of God today? இன்றைக்கு தேவனுடைய பிரசன்னத்தை நாம் அனுபவிப்பது எப்படி? What about spectacular manifestations? பிரமிக்கத்தக்க வெளிப்பாடுகளை குறித்து என்ன? And under manifestations of the Spirit, we dealt with several questionable phenomena. இந்த ஆவிகளினுடைய வெளிப்பாடுகள், ஆவியானவரின் வெளிப்பாடு என்கிற தலைப்பின் கீழே கேள்விக்குரிய அநேக காரியங்களை நாம் படித்தோம். Being slain in the spirit. ஆவியிலே விழுவது. And preachers blowing on people. பிரசங்கிகள் மக்கள் மீது ஊதுவது. The so-called laughing in the spirit. ஆவியிலே சிரிப்பது. And growling, making strange noises in the gathering of God's people. ஆவியிலே குறைப்பது அல்லது உருமுவது, சித்திரமான வினோதமான சத்தங்களை எழுப்புவது. And we concluded giving some basic principles from the teaching of Apostle Paul how we should behave in the house of God. அதை நாம் அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு சொல்லிக் கொடுத்த அடிப்படையான உபதேசங்களின் மூலமாக சபை கூட்டங்களிலே நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற காரியத்தை சொல்லி முடித்தோம். The next subject was prophesying. அடுத்த பாடம் தீர்க்க தரிசனம் உரைப்பது. And we showed the difference between prophesying in the Old Testament and prophesying in the New Testament. பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனத்திற்கும் புதிய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனத்திற்கும் இடையே இருக்கிற வேறுபாட்டை நாங்கள் சுட்டிக்காட்டினோம். And what are the tests for prophecy? தீர்க்க தரிசனத்தை
மனிதனை சோதித்து பார்ப்பதற்கு சோதனைகள் என்ன என்பதையும் பார்த்தோம். Especially test for personal prophecy. குறிப்பாக தனிநபரை குறித்த தீர்க்கதரிசனங்களை சோதித்து பார்ப்பது எப்படி? Then we moved on to a vital subject called spiritual warfare. அடுத்து மிக முக்கியமான பாடம் ஆன்மீக யுத்தம். And we pointed out some unscriptural practices under this context. தேவனுடைய வார்த்தைக்கு ஒத்து போகாத தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமான சில பழக்கங்களை நாம் அங்கே சொன்னோம். For example, prayer walks. எடுத்துக்காட்டாக ஜெப ஊர்வலம். And then saying we are bringing down the strongholds. சத்துருவின் அரண்களை நிர்மூலமாக்குவது. And then spiritual mapping. எங்கே எங்கே எந்தெந்த ஆவி இருக்கிறது என்று கண்டுபிடிப்பது. And trying to bind Satan. சாத்தானை கட்ட முயற்சிப்பது. And saying that we are all bound by generational spirits. நாம் எல்லாரும் பரம்பரை ஆவிகளினாலே கட்டப்பட்டு இருக்கிறோம் என்று சொல்லுவது. Now how these are all totally unscriptural, it was so crystal clearly laid out from the pages of the Bible. இவைகள் எல்லாம் எப்படி வேதத்திற்கு புறம்பானது என்பதை மிகவும் தெளிவாக வேதத்தின் ஆதாரத்தோடு கூட நாம் படித்தோம். And the sixth topic in Sound Doctrine Seminar 2 was how to be established in sound doctrine. நாம் இரண்டாவது கருத்தரங்கிலே படித்த ஆறாவது பாடம் ஆரோக்கிய உபதேசத்தில் ஊன்ற கட்டப்படுவது எப்படி. Then I concluded it with a talk on Christian ministry under the title What is God approved ministry. கிறிஸ்தவ ஊழியம் என்கிற காரியத்தோடு கூட அதை நிறைவு செய்யும் வண்ணமாக தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஊழியம் எது என்கிற தலைப்போடு கூட நிறைவு செய்தோம். And as I told you, Sound Doctrine Seminar 1 has been given in 7 languages. முதலாம் கருத்தரங்கு 7 மொழியாக்கங்களுடன் பிரசங்கிக்கப்பட்டது 7 மாநிலங்களில். But the DVDs of Sound Doctrine Seminar 1 are available only in English to Tamil version. ஆனால் முதலாம் கருத்தரங்கின் டிவிடி இங்கிலீஷ் டு தமிழ் மாத்திரம் கிடைக்கும். And Sound Doctrine Seminar 2 was conducted in Tamil, Kannada and Hindi. இரண்டாம் கருத்தரங்கு தமிழ், கன்னடா மற்றும் ஹிந்தி மொழிகளிலே நடத்தப்பட்டது. And we have DVDs available in Tamil and Kannada only. தமிழ் மற்றும் கன்னடாவிலே டிவிடி நமக்கு உண்டு. Now you were encouraged to watch these DVDs before going over here to this Sound Doctrine Seminar number 3. I'm sure some of you were able to do it. இந்த மூன்றாம் கருத்தரங்கிற்கு வருவதற்கு முன்பதாக இந்த டிவிடிகளை பார்க்கும்படியாக நீங்கள் கேட்டுக்கொள்ளப்பட்டீர்கள். உங்களில் சிலர் கண்டிப்பாக அதை செய்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். Now this is one set. இதுதான் நான் சொல்லப்பட்டது. And in the 70s and 80s the Lord enabled me to conduct 8 days program Sunday to Sunday. 70 மற்றும் 80 களிலே 8 நாட்கள் பாடத்திட்டத்தை ஞாயிறு முதல் ஞாயிறு வரை பாடத்திட்டத்தை நடத்த தேவன் எனக்கு கிருபை கொடுத்தார். Now they were under the auspices of the Blessing Youth Mission. அவைகள் ஆசீர்வாத இளைஞர் இயக்கத்தின் மூலமாக நடத்தப்பட்டது. They were always conducted in the month of May. அவைகள் எப்பொழுதுமே மே மாதத்திலே நடத்தப்பட்டவைகள். So they were called summer study program. அவைகள் வேனீர் கால வேத பாடத்திட்டம் என்று அழைக்கப்பட்டது. The first one was in May 1977. முதலாவது மே 1977 ஆண்டிலே நடந்தது. The second summer study program was in 78. இரண்டாவது வேனீர் கால வேத பாட திட்டம் மே 1978 நடந்தது. The third one was in 79. மூன்றாவது 1979 நடந்தது. And the fourth one was in 1984. நான்காவது 1984 ஆண்டிலே நடந்தது. The first three were conducted in the city of Tanjavur. முதல் மூன்று வேத பாட திட்டங்களிலும் தஞ்சாவூர் பட்டணத்திலே நடத்தப்பட்டது. The fourth one was conducted in Kotagiri. நான்காவது வேத பாட திட்டம் கோத்தகிரியிலே நடத்தப்பட்டது. I will quickly give you a recap of what has been taught because I'll be frequently referring to those lessons in this seminar. நான் அங்கே நடத்தப்பட்டவைகளை அவ்வப்பொழுது நான் மேற்கோள் காட்ட இருப்பதினாலே அவைகளை நான் மிக வேகமாக உங்களுக்கு சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். In the summer study program of 1977, the first subject was Bible introduction. 1977 ஆண்டிலே நடத்தப்பட்ட வேனீர் கால வேத பாட திட்டத்திலே நடத்தின முதல் பாடம் வேதத்தின் அறிமுகம். And the next one was methods of Bible study. இரண்டாவது வேதத்தை கற்கும் முறைகள். And the third one was typology. மூன்றாவது நிழல் தத்துவங்கள். And the fourth one was Bible outline. நான்காவது வேதாகமம் ஒரு சுருக்க வருணனை. And the fifth one was the dispensations. ஐந்தாவது யுகங்கள். And the sixth one was covenants. ஆறாவது உடன்படிக்கைகள். And next we moved on to a very interesting subject called church history.
அடுத்து மிக முக்கியமான ஒரு பாடத்திற்கு கடந்து சென்றோம். அவை சபை சரித்திரம் அல்லது சபை வரலாறு. Then for a practical application we considered personal sanctification. நடைமுறை வாழ்க்கைக்கு உதவியாக இருக்கும்படியாக தனிநபர் பரிசுத்தத்தை குறித்து படித்தோம். Then we spent one full session studying on the gifts and ministries. அடுத்து ஒரு முழு பாடத்தையும் வரங்களும் ஊழியங்களும் என்கிற தலைப்பிலே படித்தோம். Then we considered that vital subject of the epistles, namely unity of the spirit. நிருபங்களிலிருந்து வருகிற மிக முக்கியமான பாடமாகிய ஆவியினால் ஒருமைப்பாடு என்பதை குறித்து படித்தோம். And the 11th and the final subject was future things. 11வது பாடம் இனி வரும் காரியங்கள் இல்லை என்று சொன்னால் எதிர்கால காரியங்கள். And summer study program 78 had the following subject. 1978 நடந்த வேனீர்கால வேத பாட திட்டத்திலே இந்த கீழ்கண்ட பாடங்களை நாம் படித்தோம். Number 1, Trinitarian Godhead. திரித்துவ தெய்வத்துவம். Number 2, what are the fitnesses necessary for biblical understanding in the case of a reader? இரண்டாவது வேதாகமத்தை புரிந்து கொள்ள நமக்கு இருக்க வேண்டிய தகுதிகள் என்ன? And thirdly, that was a very interesting subject. Some of the artists and drawing masters who attended that program, they drew pictures of that message. That was called structural beauty of the Bible. மூன்றாவது மிக முக்கியமான ஒரு பார்வமிக்க ஒரு பாடம். அதை அங்கே வந்த ஓவியர்கள் எல்லாம் அதை படம் பிடித்து படம் வரைந்து காட்டினார்கள். அது வேதாகமத்தின் கட்டுமான அழகு. And the fourth one was New Testament survey. நான்காவது அது புதிய ஏற்பாடு கண்ணோட்டம். And the fifth one was scripture numerics. ஐந்தாவது வேதாகம எண்ணியல். Now what does one mean in the scriptures? What does two mean in the scriptures? What does three mean in the scripture? So on and so forth. வேதாகமத்திலே ஒன்று என்றால் என்ன பொருள், இரண்டு என்றால் என்ன பொருள், மூன்று என்றால் என்ன பொருள் என்று அதை நாம் படித்தோம். Then we came to a very crucial subject, that is the Christocentricity of the Bible. அதற்கு அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு பாடத்திற்கு வந்தோம், வேதத்தில் கிறிஸ்துவின் மையத்துவம். And then we studied the practicality of the Bible. ஏழாவதாக நாம் வேதாகமத்தின் நடைமுறை பயன்களை குறித்து படித்தோம். Then from Hebrews we studied the doctrine of Christ. மற்றும் எபிரேயர் புத்தகத்திலே இருந்து கிறிஸ்துவுக்கு அடுத்த உபதேசத்தை குறித்து படித்தோம். Then we studied about the enemy of God's word. அடுத்து தேவ வார்த்தையின் விரோதி என்று படித்தோம். Then we studied about that very delicate subject called the church. அடுத்து சபை என்கிற ஒரு பாடத்தை படித்தோம். Then we moved on to study the subject of gifts of the spirit in the church. அதற்கு அடுத்தபடியாக சபையிலே இருக்க வேண்டிய ஆவியின் வரங்களை குறித்து படித்தோம். Then we moved on to summer study program 1979. அடுத்து 1979 ஆண்டின் வேனிற்கால வேத பாடத்திற்கு கடந்து சென்றோம். The first subject was pre-creation and creation. முதல் பாடம் சிருஷ்டிப்புக்கு முன் மற்றும் சிருஷ்டிப்பு. Now that was very interesting. அது மிகவும் ஒரு நல்ல ஒரு பாடம். To dig out passages from the Bible which speak about the pre-creation period, that was really edifying. வேதத்தில் இருந்து படைப்புக்கு முன்னிருந்த காரியங்களை படிக்கும்படியாக சில காரியங்களை நாம் தோண்டி எடுத்தோம். Then we studied the governing principles after the fall of man. அடுத்தபடியாக வீழ்ச்சியை தொடர்ந்த தத்துவங்களை குறித்து நாம் படித்தோம். Then we had a complete study of the various names of God in the Bible. அதற்கு பின்னதாக முழு வேதாகமத்திலும் தேவனுடைய நாமங்கள் பெயர்களை குறித்த பாடத்தை படித்தோம். Then we almost spent one full day studying about Abraham. ஒரு முழு நாளையும் ஆபிரகாமை குறித்து படிப்பதிலே கழித்தோம். Because missions have their beginning or genesis in Abraham. ஆபிரகாமில் தான் மிஷனரி பணி இல்லை என்றால் அருட்பணி துவக்கம் கண்டது. And then we moved on to how from Abraham came the people of Israel. ஆபிரகாமிலிருந்து எப்படி இஸ்ரவேல் மக்கள் வந்தார்கள் என்பதை அடுத்த பாடமாக படித்தோம். Then one day we spent studying about the law. அடுத்து ஒரு நாள் முழு நாளையும் நியாயப்பிரமாணத்தை படிப்பதிலே கழித்தோம். And how for the life of the people of Israel the central thing was the tabernacle. இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையிலே மையமாக இருந்தது ஆசரிப்பு கூடாரம் எப்படி மையமாக இருந்தது என்பதை படித்தோம். And we found out how the entire Old Testament prophecy could come together in the fulfillment of the person of Jesus Christ. அதற்கு பின்பதாக பழைய ஏற்பாட்டிலே இருக்கிற முழு தீர்க்க தரிசனங்களும் எப்படி கிறிஸ்துவாகிய நபரிலே நிறைவேறினது என்பதை குறித்து படித்தோம். And then we moved on to Paul and his epistles. அதற்கு பின்னதாக பவுலும் அவருடைய கடிதங்களையும் குறித்து படித்தோம். Then we studied about the last things, eschatology. அதற்கு பின்னதாக கடைசி கால நிகழ்வுகளை குறித்து படித்தோம். And then we came to 1984 in Kotagiri. I mean, to go to Kotagiri in the month of May is very welcome. 1984 ஆண்டு மே மாதத்திலே அடுத்த
வேத பாடத்தை படிப்பதற்காக நாங்கள் கோத்தகிரிக்கு சென்றோம். மே மாதத்திலே கோத்தகிரிக்கு போவது நல்லதுதானே? Any day Kotagiri is better than Karaikudi. எந்த நாளிலுமே எப்படி பார்த்தாலும் காரைக்குடியை காட்டிலும் கோத்தகிரி மேன்மையானது. And then the thing that we studied from Sunday to Sunday, 8 days, was the drama of redemption. Unfolding drama of redemption. ஞாயிறு முதல் ஞாயிறு வரை மீட்பின் நாடகம், மீட்பின் நாடகத்தின் வெளியாக்கத்தை, அது வெளியரங்கமாக்கப்பட்டதை நாம் படிக்கிறோம். How it opens up in the book of Genesis and keeps on opening up as the bellows of an accordion until it reaches its climax in the book of Revelation. அது எப்படி ஆதியாகம புத்தகத்திலே துவங்கி கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி அக்கார்டினுடைய பெல்லோஸ் விரிவடைகிறதோ அப்படியே விரிந்து வெளிப்படுத்தலிலே நிறைவாகிறதை நாம் பார்க்கிறோம். On one side, the revelation of God's redeeming purpose. ஒரு பக்கத்திலே இந்த ஆண்டவருடைய மீட்பின் திட்டத்தின் வெளிப்படுத்துதல், and then the progression of his redeeming purpose. அவருடைய மீட்பின் திட்டத்தின் வளர்ச்சி, முன்னேற்றத்தை அடுத்தபடியாக பார்க்கிறோம். And finally the consummation of his redeeming purpose. மூன்றாவதாக அந்த மீட்பின் திட்டத்தின் நிறைவை நாம் பார்க்கிறோம். And those of you who attended summer study programs, I do not know how many of you have attended. இந்த வேத பாட திட்டத்திலே பங்கு பெற்ற உங்களில் சிலர், எனக்கு தெரியாது எத்தனை பேர் பங்கு பெற்றீர்கள் என்று. பட் இன் ஈச் ஆஃப் தி சம்மர் ஸ்டடி ப்ரோக்ராம்ஸ் இட் வாஸ் எ டூர் கண்டக்ட் ஃப்ரம் ஜெனிசிஸ் டு ரெவலேஷன் டேக்கிங் டிஃபரண்ட் ரூட்ஸ். இந்த எல்லா ஒவ்வொரு வேதபாட திட்டத்திலுமே ஆதியாகமத்தில் இருந்து வெளிப்படுத்தல் வரை நாம் சென்ற ஒரு பயணம், அதனுடைய பாதை தான் வேறுபட்டதா இருந்தது. சோ சம்டைம்ஸ் தி ட்ரெயின் வென்ட் வெரி ஃபாஸ்ட், சம்டைம்ஸ் வி ஸ்டாப்ட் அட் ஜங்ஷன்ஸ், தட் மீன்ஸ் 10 மினிட் ஸ்டாப், அண்ட் இன் சம் பிளேசஸ் வி ஹேட் ஓன்லி 2 மினிட் ஸ்டாப். Sometimes we simply waved the flag to the God and we just kept moving. So it was like a journey on 4 different routes from Genesis to Revelation. அது அதனுடைய பயணம் எப்படி இருந்தது என்று சொன்னால், சில நேரங்களிலே மிக மிக வேகமாக சென்றோம், சில நேரங்களிலே சந்திப்புகளிலே சற்று நேரம் நிதானித்து படித்தோம், சில நேரங்களிலே சில சில ரயில் நிலையங்களிலே 2 நிமிடங்கள் மாத்திரம் இருந்தோம், சில நேரங்களிலே அப்படியே கொடியை ஆட்டிக்கொண்டு முன்னே சென்றோம். அப்படி 4 வேறு வழிகளிலே ஆதியாகமத்தில் இருந்து வெளிப்படுத்தல் வரை நேர்த்தியாக தொடர்ந்து செய்த பயணம் தான் அந்த வேத பாட திட்டங்கள். Taught in this 4 summer study program is not available in cassette or CDs or VCDs. இந்த 4 வேத பாட திட்டங்களிலும் கற்றுக் கொடுக்கப்பட்ட பாடங்கள் டிவிடியிலோ அல்லது ஒலிநாடகங்களிலோ இல்லை. Now, but there has come a generation which is not unfortunately blessed with such solid teaching. இப்படிப்பட்ட மிக ஆழமான ஒரு சத்தியத்தின் மூலமாக ஆசீர்வாதம் பெறாத மற்றொரு தலைமுறை இப்பொழுது வந்திருக்கிறது. Suddenly 6 months ago God impressed upon me to do something about it. இதை குறித்து ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி 6 மாதங்களுக்கு முன்னதாக தேவன் என்னோடு கூட இடைப்பட்டார். Very interestingly I found each of these 8 day courses I had written those days very neatly where I was teaching these lessons on A4 size spiral notebook. அதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன என்று சொன்னால், அதை நான் பார்த்த பொழுது ஆண்டவர் அந்த நாட்களிலேயே நான் கைப்பட எழுதின இந்த குறிப்புகளை A4 தாளிலே மிக நேர்த்தியாக எழுத தேவன் எனக்கு கிருபை செய்தார். Those were the actual sermon notes which I did with my very hand. என்னுடைய நான் சொந்த கைப்பட எழுதின குறிப்பு 7 அது. So I was just praying to the Lord what the Lord would have me to do with that, because that course I did not repeat anywhere. அந்த வேதபாட திட்டத்தை குறிவைத்து நான் என்ன செய்ய வேண்டும் என்று தேவனிடத்தில் நான் ஜெபித்துக் கொண்டிருந்தேன். ஏனென்று சொன்னால் அந்த வேதபாட திட்டத்தை நான் வேற எங்கும் நடத்தவில்லை. And the Lord guided me to make it available to the public in my actual handwritten form. ஆண்டவர் என்னை அது எல்லாருக்கும் கிடைக்கும் வண்ணமாக நான் என் சொந்த கைப்பட எழுதின அந்த கையெழுத்து பிரதியையே அவர்களுக்கு கொடுக்கும்படியாய் தூண்டினார். So all those 4 spiral notebooks are now Xerox for you as a 4-volume set called Bible Foundation. அந்த 4 புத்தகங்களும் ஒரு கட்டாக இன்றைக்கு நகலெடுக்கப்பட்டு ஒரு கட்டின் புத்தகமாக இங்கே கிடைக்கும். No editing, no alteration, no change, no improvement, as it was written 35 years ago.
அதுல எந்த விதமான எடிட்டிங்கும் இல்லை, அதை இன்னும் திருத்தி எழுதவும் இல்லை. அது 35 ஆண்டுகளுக்கு முன்பாக எப்படி எழுதப்பட்டதோ அப்படியே இன்றைக்கு உங்களுக்கு கிடைக்கும். So we have that 4 spiral notes here. அங்க 4 spiral notebooks இருக்கிறது. The first one is volume 1 and then volume 2 and then volume 3 and then volume 4. Volume 1 2 3 4. And then there is also a master index inside. அதிலே ஒரு மாஸ்டர் இன்டெக்ஸும் இருக்கிறது. Now this I would like to make it available to as many people as you want. You can take it. உங்களில் எத்தனை பேருக்கு வேண்டுமோ அத்தனை பேர் அதை வாங்கிக் கொள்ளலாம். And it has been cased in a beautiful padded pouch. அது ஒரு நல்ல நேர்த்தியான ஒரு உறையிலே வைத்து கொடுக்கப்படுகிறது. Now today I am going to ask two important people who are here who have attended this program. One person to pray for it and the other person to receive the first copy. நான் இன்றைக்கு இங்கே அந்த வேத பாட திட்டத்திலே பங்கேற்று இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறவர்களில் இருவரை நான் அழைக்க விரும்புகிறேன். ஒருவர் இதற்காக ஜெபிக்க வேண்டும், இன்னொருவர் முதல் பிரதியை பெற்றுக் கொள்ள வேண்டும். The first one who is to pray for this Bible Foundation pouch to be released is Brother D.M. Hastings from Trichy. Will you please go over here? இந்த பைபிள் அடிச்சளம் என்ற இந்த இந்த கட்டை ஜெபித்து வெளியிட நான் அழைப்பது திருச்சியை சேர்ந்த நம்முடைய சகோதரர் டி எம் ஹேஸ்டிங்ஸ் அவர்கள். இஃப் ஹிஸ் ஃபாதர் மிஸ்டர் தேவபால் அங்கிள் ஹேட் பீன் ஹியர் ஹி வுட் ஹேவ் பீன் தி ஹாப்பியஸ்ட் பர்சன். ஒருவேளை அவருடைய மறைந்த அவருடைய தந்தை தேவபால் அங்கிள் அவர்கள் நம்ம மத்தியிலே இருப்பார்கள் என்று சொன்னால் அவர் மிகவும் சந்தோஷம் உடையவராக இருந்திருப்பார். Because he has been trying for several years to bring notes from what people have noted down, but it is only halfway through. அவர் பல ஆண்டுகளாக அதிலே பங்கேற்றவர்கள் எடுத்த குறிப்புகளிலிருந்து ஒரு குறிப்பேட்டை தயார் செய்ய முயற்சி செய்தார். ஆனால் அது முழுமை அடையவில்லை. But now the time has come when my actual notes is available to you. இப்பொழுது என்னுடைய குறிப்பேடே உங்கள் கைக்கு வருகிறது. And the person who will receive the first copy is Mrs. Susie David from Tanjavur, who attended all these programs when they were conducted in Tanjavur or also in Kotagiri. Sister, please go. முதல் பிரதியை பெற்றுக் கொள்கிறவர்கள் தஞ்சாவூரை சேர்ந்த சகோதரி சுசி டேவிட் அவர்கள். அவர்கள் இந்த 4 வேத பாட திட்டங்களிலும் பங்கேற்றார்கள். And it is by selling her jewels that the foundation was laid for the blessing center in Vellore. நம்முடைய தலைமையகத்தின் அடி அஸ்திவாரம் அவருடைய நகைகளை விற்று கட்டப்பட்டது. With the permission of her husband, she gave even her wedding chain. So we sold the whole lot and that is how the foundation of Blessing Youth Mission's headquarters office was built. அவருடைய கணவனின் அனுமதியோடு கூட அவருடைய சாலியையும் கூட அவர்கள் கொடுத்தார்கள். அதை விற்றுத்தான் நம்முடைய தலைமையகத்திற்கு அஸ்திவாரம் போட்டோம். Is there anybody else who is sitting here who attended any of these summer study programs? இங்கே யாராவது இந்த வேத பாட திட்டத்திலே பங்கேற்ற யாராவது இங்கே இருக்கிறீர்களா? Samraj, you please tell your name. Samraj, next. Dixon. Edward and Richard. Natarajan, will you please stand up? You keep standing. We want to know. எல்லாரும் எழுந்து நிற்பீர்களா? Okay, those people. Jay Kumar from Gujarat. Shanti from Dindivanam. Sister Rachel, which course, sister? Kotagiri, right. I'm here. Okay. And here, sir. That's very interesting. So a new generation has come up. Thank you very much. Please sit down. Now may I request Brother Hastings to pray and release this, and I will give this first copy to Mrs. Susi David. Shall we all stand up in honor to God for what he has taught us all these years? கடந்த நாட்கள் எல்லாம் தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்த காரியங்களுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்தும் வண்ணமாக நாம் தேவனுக்கு முன்பாக எழுந்து நிற்போமா? சகோதரன் ஹேஸ்டிங்ஸ் அவர்கள் ஜெபிப்பார்கள். முதல் பிரதியை நான் சகோதரி சுசி டேவிட் அவர்கள் கையில் கொடுப்பேன். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அவர் கிரேஷியஸ் லவிங் ஃபாதர், இந்த மகிழ்ச்சியான அந்த வேலைக்காக நன்றியோடு மிஸ்தோத்தரிக்கிறோம். We thank you for this happiest occasion. எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆண்டவரே இந்த ஃபண்டமெண்டல் ட்ரூத்ஸ் எல்லாம் ஆண்டவரே இவ்வளவு நீட்டாக ப்ரிப்பேர் பண்ணத்தக்கதாக ஆண்டவரே கர்த்தாவே எவ்வளவோ பிரயாசம் எடுத்து ஆண்டவர் கர்த்தாவே ஆண்டவரே
ஜனங்களுக்கு கொடுக்க வேண்டும், தேவனுடைய ஜனங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு ஆர்வத்தை எங்கள் சகோதரனுடைய உள்ளத்திலே நீர் உண்டாக்கின தேவனுக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Father God, we thank you and we praise you for impressing our dear brother to make this public which he you enabled him to prepare for many long years. அருமையான சகோதரன் ஆண்டவரே, கர்த்தாவே, அந்த எடுத்த பிரயாசங்கள் அடுவர் இவ்வளவோ ஆண்டுகளுக்கு அப்புறம் அடுவர் இந்த ஜெனரேஷனுக்கு அது பிரயோஜனமாக இருக்கத்தக்கதாக அடுவரே மிக சிரமப்பட்டு அடுவரே அதே அடுவரே அதை எப்படி சகோதரன் பிரிப்பேர் பண்ணாரோ அதே கர்த்தாவே அந்த அந்த ஒரு நோட்ஸை கொண்டு வரத்தக்கதான ஒரு கிருபை நீர் கொடுத்த தயவுக்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். Lord, we thank you and we praise you for the labor of our dear brother and also thank you that you helped him to bring these notes as he has written for the next generation. இப்பொழுதும் ஆண்டவரே, கர்த்தாவே, இடைப்பட்ட ஆண்டுகளிலே எவ்வளவோ ஆண்டவரின் நூதனமான உபதேசங்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிற அந்த நாட்களிலே கர்த்தர் இதே ஆண்டவரே ஆண்டவரே ரிலீஸ் பண்ணத்தக்கதாக சகோன் கொடுத்த ஒரு கிருபைக்காக நன்றியோடுமை சௌத்தரிக்கிறோம். Father, in between years there were lot of false doctrines which flooded into Christianity, but we thank you for enabling our brother to release this in this year. எத்தனையோ சபை மக்கள் ஆண்டவரே கர்த்தாவே வேதத்தினுள் எப்படி படிப்பது, வேதத்தினுள்ள சத்தியங்களை எப்படி புரிந்து கொள்வது, வேதத்தினுள்ள சத்தியங்களை எப்படி கத்தி தேர்வது, ஆண்டவரே இந்த பாதங்களை இந்த நாட்களிலே அறியாத ஒரு நிலைமை காணப்படுகிறது நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவர். Lord, in these days many people, many Christians are not able to understand, not able to know how to read the Bible, how to understand the Bible and how to apply the Bible for themselves. Lord, ஜனங்களே ஆண்டவரே உணர்ச்சி கூட்டத்தை ஆண்டவரே ஊட்டத்தக்கதான ஆண்டவர் உபதேசங்களே இந்த நாட்களிலே மேலிருந்து நிற்கிறது நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவர். Lord, in these days there are doctrines which only feeds the sensation of the people. ஆனால் இந்த நாட்களிலே ஆண்டவரே இந்த நோட்ஸ் எல்லாம் ஆண்டவரே யாரார் கரங்களிலே கிடைக்கிறதோ அவர்கள் மூலமாக அவருடைய சபைகளுக்கெல்லாம் அது கடன் செலவும் ஆண்டவரே எப்படி வேதத்தை படிப்பது, வேதத்தினுடைய சத்தியங்களை எப்படி அறிந்து கொள்வது, இன்னும் ஆண்டவரே வேதத்தின் பக்கம் ஆண்டவரே எல்லா ஜனங்களுடைய ஆண்டவர் கவனமும் திரும்பத்தக்கதாக ஆண்டவரே இதிலே இந்த நோட்ஸ் ஆண்டவரே ஜனங்களுக்கு ஆண்டவரே ஒரு பிரகாசமான மனக்கண்களை கொடுக்கத்தக்கதாக அவருடைய உள்ளத்தை திறப்பத்தக்கதாக ஆண்டவர் அதன் மூலமாக எல்லாரும் வேத பிரியர்களாக மாறத்தக்கதாக வேதத்தை கற்று தேர்வு ஒரு ஆண்டவரே ஆர்வத்தை எல்லா ஜனங்கள் மத்தியில் உண்டாக்கத்தக்கதாக சபைகள் எல்லாம் ஆண்டவரே வேதத்தை ஆண்டவரே படித்து தேரத்தக்கதான ஒரு நிலைமை உண்டாக்கத்தக்கதாக ஆண்டவரே நோட்ஸ் எத்தனை ஏராளமான கடங்களுக்கு ஆண்டவரே ஆண்டவரே இந்தியாவில் இருந்து எல்லா நாடுகளுக்கும் கடன் செல்லும்படியாக நாங்கள் விரும்புகிறோம் ஆண்டவர். Lord, you make this notes to be passed on through to all over the nation and the church be blessed and the Christians may get a hunger to read and study the word of God, Lord, and also Lord let people become lovers of Bible through reading this notes, Father, and we pray let there be a great revival of scripture among the churches, Lord. அதன் மூலமாக வேதத்துக்கு கொடுக்கப்பட வேண்டிய ஒரு முக்கிய ஸ்தானம் ஆண்டவர் எல்லா சபைகளிலும் எல்லா ஊழியர்களிலும் கொடுக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவர். Lord, through this let all the churches and the organization may give the prominent first and the predominant place for the word of God. அதன் மூலமாக ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே தேவ ஜனங்கள் எல்லாம் அதிக நேரம் வேதத்தில் ஆண்டவரே பக்கம் திரும்பத்தக்கதால் வேதத்தின் படிப்பதில் அதிக நேரம் செலவழிக்கத்தக்கதான ஒரு எழுப்புதலை கர்த்தர் உண்டாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, we pray for a revival in which people love to read the word of God and spend most of their time in the word of God. இந்த ஆண்டவரே நோட்ஸ் எல்லாம் ஆண்டவர் உலகம் எங்கும் ஆண்டவர் எல்லா ஜனங்கள் ஆண்டவர் எல்லா ஜாதிகளுக்கும் கடன் செல்லும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, we pray that this notes may spread to all over the nation and all over the world. அதன் மூலமாக உம்முடைய நாம் உயர்த்தப்பட வேண்டும் ஆண்டவரே. Lord, let your name be glorified through this. அதன் மூலமாக உம்மை அறிகிற அறிவிலே ஜனங்கள் வளர வேண்டும் ஆண்டவரே. Lord, let the people may increase in the knowledge of Christ. அதன் மூலமாக ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருப்பது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும் உம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரே தேவ ஜனங்கள் ஆண்டவர் பூமியில் உள்ள எல்லா மக்களும் ஆண்டவரே கர்த்தருடைய கர்த்தரை வேதத்தின் மூலமாக கர்த்தரை அறிகிற அறிவினாலே நிறைந்திருக்கத்தக்கதான ஒரு நிலைமை கர்த்தர் உண்டு வரும்படியாக நிகழ்த்துவீர். Lord, as the sea is covered with the waters, Lord, let the whole world be covered by the
knowledge of the word of God, Lord. Let the people be filled with the word of God and they be the lovers of the word of God. அந்தவர் எண்ணத்தோடு கூட பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே இப்படி நாம் மகிமைக்கின்ற நாங்கள் பிரதிஷ்டை பண்ணுகிறாங்க. In the name of the Father, Son and the Holy Ghost, we dedicate this for the glory of God. இதிலே நம்முடைய கரம் இருக்கும்படியா ஜெபிக்கிறோம். Lord, let your hand be upon இதிலே நம்முடைய அபிஷேகம் இருக்கும்படியா Lord, let your unction be upon இதிலே நம்முடைய ஆசீர்வாதம் இருக்கும்படியா Let your blessings be upon this இதன் மூலமாக நம்முடைய மகிமை விளங்கும்படியாக நாங்கள் Let your name be glorified through this இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேட்கிற நல்ல பிதாவே Amen. In Jesus name we pray Amen. From 1975, I belong to this mission the Lord had given me. Till today, I'm standing in spite of all my trials and tribulations and everything. It is because of the word that I received through Brother Stanley. And I had my notebooks. I shared all my notebooks to various people. And I'm sharing everything from my heart. All that I received through those Bible studies. I'm just grateful to the Lord. And everything is in my heart. Now I am getting it. Written by His own hand. I'm really thankful to the Lord. And I'm thankful to the Lord. 1975 ஆண்டு முதல் இந்த ஆசீர்வாத இளைஞர் இயக்கத்தில் தொடர்புடையவளாக சகோதரனுடைய எல்லா வேத பாட திட்டங்களிலும் பயின்று அதனுடைய குறிப்பேடுகளை எடுத்து அந்த குறிப்பேடுகளை நான் அநேகரோடு கூட பகிர்ந்திருக்கிறேன். இந்த வேத பாடத்தின் மூலமாக என்று வாழ்க்கையில வந்த பல்வேறு சோதனைகள் நெருக்கங்கள் உபத்திரவங்களை தாண்டி வர கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். இந்த நாளிலே சகோதரனுடைய கைப்பட எழுதின அந்த கைப்பிரதியை பெற்றுக்கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷம். I spent several nights in tears. தேவன் இந்த திட்டத்தை நிறைவேற்றும்படியாய் தேவன் எனக்கு என்னை ஏவின பொழுது அநேக ராத்திரிகள் நான் கண்ணீரோடு கூட கழித்தேன். Because I could not understand why God burdened me and led me to prepare these notes and write them so clearly 35 years ago, not knowing after 35 years I will release them like this. தேவன் எதற்காக 35 ஆண்டுகளுக்கு முன்பாக என்னுடைய குறிப்பேட்டை இவ்வளவு தெளிவாக அழகாக எழுத தூண்டினார் என்று அன்றைக்கு எனக்கு தெரியவில்லை. இப்படி 35 ஆண்டுகளுக்கு பின்பாக அதை நாம் வெளியிடுவோம் என்று நான் எதிர்பார்க்கவும் இல்லை. Next to the grace of God, I want every one of you to turn your Bibles to book of Ecclesiastes 9th chapter. தேவனுடைய கிருபைக்கு அடுத்த வண்ணமாக நீங்கள் எல்லாரும் என்னோடு கூட பிரசங்கியின் புத்தகத்திற்கு கடந்து வரும்படியாக கேட்கிறேன். 9th அத்தியாயம் we look at the 10th verse. 10th வசனத்தை பார்ப்போம். There are so many youngsters and middle aged people who are sitting here. இங்கே अनेक இளைஞர்களும் நடுவயதினரும் இருக்கிறீர்கள். I am in the evening of my life. நான் இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையின் கடைசி கட்டத்திலே இருக்கிறேன். I am in the evening of my life. என்னுடைய வாழ்க்கையின் மாலை பகுதியிலே இருக்கிறேன். Some of you are in the morning of your life. சிலர் உங்களுடைய வாழ்க்கையின் காலையிலே இருக்கிறீர்கள். Some of you are at the noon of your life. சிலர் மத்தியானத்திலே இருக்கிறீர்கள். For those who are in the morning and noon of your life, this is a very important lesson. இங்கே மாலை காலையிலும் மத்தியானத்திலும் இருக்கிற உங்களுக்கு இது மிக முக்கியமான ஒரு பாடம். Whatever your hand finds to do, do it with all your might. செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோட செய். For there is no work or device or knowledge or wisdom in the grave where you are going. நீ போகிற பாதாளத்திலே செய்கையும் வித்தையும் அறிவும் ஞானமும் இல்லையே. In other words, where we are going, we don't know what we would do, but now whatever the Lord leads us to do, do it not casually or carelessly or shabbily or half-heartedly. Do it with all your mind, heart, soul and spirit and strength. நாம் போகிற இடத்திலே எப்படி இருக்குமோ என்ன செய்வோமோ தெரியாது. ஆகையினாலே
இன்றைக்கு நாம் இருக்கிற காலத்திலே நாம் செய்கிற எந்த காரியத்தையும் ஏனோ தானோ என்று அப்படி இப்படி என்று செய்யாமல் செய்கிற எல்லா காரியத்தையும் மிகுந்த சிரத்தையோடு கூட முழு மனதோடும் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் செய்வோமாக. The lessons we studied in these four summer study programs. நாம் இந்த நான்கு வேனீர்கால வேத பாட திட்டங்களிலே படித்த பாடங்களை and what we have studied in two sound doctrine seminars and in this seminar நாம் ஏற்கனவே படித்த இரண்டு ஆரோக்கிய உபதேச கருத்தரங்களில் படித்த பாடங்களையும் இந்த கருத்தரங்கில் படிக்கிற பாடங்களையும் they are all foundations for Christian life and ministry. அவைகள் கிறிஸ்தவ வாழ்விற்கும் மற்றும் ஊழியத்திற்கும் அடித்தளங்கள் அஸ்திவாரங்கள் என்று சொல்லலாம். You may have a question. உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம். Brother, how many foundations? எத்தனை அஸ்திவாரங்கள் சகோதரனே? Foundation is only one, but each foundation has got many layers. அஸ்திவாரம் ஒன்றே ஒன்றுதான், ஆனால் அநேக வரிசைகள் உண்டு. Now that's very important. அது மிகவும் முக்கியமானது. Foundation is one, but layers are important, different. அஸ்திவாரம் ஒன்றுதான், ஆனால் வரிசைகள் வித்தியாசமானது. There is a bottom layer for the foundation. அங்கே ஒரு அடிவரிசை இருக்கிறது. Then there is a middle layer for the foundation. அங்கே ஒரு நடுவரிசையும் உண்டு. And then there is an upper layer for the foundation. மேல் வரிசையும் உண்டு. Now you don't I do not know how many of you know my background. என்னுடைய பின்னிலே உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் என்று எனக்கு தெரியாது. My basic degree is in civil engineering. நான் என்னுடைய இளநிலை பட்டம் நான் கட்டட பொறியாளர். But my postgraduate degree is in soil mechanics and foundation engineering. ஆனால் என்னுடைய முதுகலை பட்டத்தை நான் மண்ணியல் மற்றும் அடித்தள இயல்களிலே படித்தேன். Now God generally uses our background in his work also. தேவன் பொதுவாக நம்முடைய பின்னிலையை அவருடைய ஊழியத்திலே பயன்படுத்துகிறார். For example, எடுத்துக்காட்டாக Moses was a warrior in Egypt. He was trained as a warrior. மோசே எகிப்திலே ஒரு போர் வீரனாக பயிற்சி பெற்றவன். And God used him as a deliverer of his people. தன்னுடைய மக்களை விடுவிக்கும் ஒரு விடுதலை வீரனாக தேவர் அவரை பயன்படுத்தினார். We all know about prophet Amos. தீர்க்கதரிசியாகிய ஆமோசை குறித்து நமக்கு தெரியும். He was a shepherd. அவர் ஒரு மேய்ப்பர். But God took him to shepherd his people. தேவ மக்களை வழிநடத்த ஒரு மேய்ப்பனாக தேவன் அவரை பயன்படுத்தினார். What was Peter doing when Christ called him? இயேசு கிறிஸ்து பேதுருவை அழைத்த பொழுது அவன் என்ன செய்து கொண்டிருந்தான்? Turn with me to Matthew's Gospel 4th chapter. மத்தேயு 4வது அத்தியாயம். We'll read verses 18 and 19. 18வது 19வது வசனத்தை வாசிப்போம். Jesus walking by the Sea of Galilee, he saw two brothers, Simon called Peter and Andrew his brother. They were casting a net into the sea, for they were fishermen. இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையிலே மீன் பிடிக்கிறவளாய் இருந்த இரண்டு சகோதராகிய பேதுரு எனப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலிலே வலை போட்டுக் கொண்டிருக்கிற பொழுது அவர்களை கண்டு He said to them, "Follow me and I will make you fishers of men." என்னை பின் என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்றார். What did Peter do later in his ministry? பின்னதாக பேதுரு தன்னுடைய ஊழியத்தில் என்ன செய்தான்? Thousands of fish, 3,000, 5,000. He was the one who opened the key to get the rush of fish into the kingdom. 3,000, 5,000 என்று ஆயிரம் ஆயிரமான ஆத்துமாக்களை அங்கே தேவனுடைய சபைக்குள்ளே சேர்க்கத்தக்கதாக அந்த சாவியை திறந்து கொடுத்தவன் அவன் தான். And what was Paul? Paul என்ன செய்து கொண்டிருந்தான்? He was a tent maker. அவர் ஒரு கூடாரம் கட்டுபவர். So God used him to build the church and the kingdom of God. தனது சபையையும் தேவ ராஜ்யத்தையும் கட்ட தேவர் அவனை பயன்படுத்தினார். What was John doing when Christ called him? இயேசு யோவானை அழைத்த பொழுது யோவான் என்ன செய்து கொண்டிருந்தான்? Turn with me to Matthew 4th chapter. அதே மத்தேயு 4வது அத்தியாயம். Look at the 21st verse. 21வது வசனத்தை பாருங்கள். Going on from there, he saw two other brothers, James the son of Zebedee and John his brother, in the boat with Zebedee their father. They were mending their nets. அவர் அவ்விடமிட்டு போகையிலே வேறு இரண்டு சகோதராகிய செபதேயுவின் மகன் யாக்கோபும் அவன் சகோதரன் யோவானும் தங்கள் தகப்பன் செபதேயுவுடனே படவிலிருந்து தங்கள் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்த போது அவர்களை கண்டவுடன் உடனே அவர்கள் படவையும் தங்கள் தகப்பனையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். So you find John was mending the repairing the net. So in the book of Revelation he comes with repair letters, 7 letters of correction, repairing and mending that was defective in the church. அங்கே
யோவான் தன்னுடைய வலைகளை பழுது பார்த்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் அவனை அழைத்தார். அவன் பிற்காலத்திலே வெளிப்படுத்ததிலே அந்த ஏழு சபைகளிலே ஏற்பட்ட சீர்கேடுகளை சீர்படுத்தும்படியான பழுது பார்க்கிற வேலையை அங்கே செய்தான். Now my first associate in preaching and leadership, as most of you know, is Brother Lionel. என்னுடைய பிரசங்க ஊழியத்திலும் தலைமைத்துவத்திலும் எனக்கு உடன் ஊழியராக முதல் உடன் ஊழியராக இருந்தவர் சகோதரன் லயனல் என்று உங்களுக்கு தெரியும். That is from 1965. 1965 ஆண்டு முதல் அவருக்கு அவர் எனது உடன் ஊழியராக இருந்திருக்கிறார். You know his profession? அவருடைய வேலை என்ன தெரியுமா? He is an electrical engineer. அவர் ஒரு மின்சார பொறியியலாளர். So God uses him to lead thousands of people to receive the power of the Spirit. அவர் அநேக ஆயிரங்களை பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையை பெற்றுக்கொள்ள தேவன் அவரை பயன்படுத்தினார். So you find generally, not always, there may be some exception, generally God uses the background of a person for fulfilling his purposes in his kingdom. This is God's pattern, which has been observed all through church history also. பொதுவாக தேவன் ஒருவேளை சில விதிவிலக்குகள் இருக்கலாம், ஆனால் பொதுவாக தேவன் தன்னுடைய தான் தன்னுடைய ஊழியத்திற்கு அழைக்கிற மக்களை அவருடைய பின்னிலையை முன்வரும் காலத்திலே அவருடைய ஊழியத்திலே பயன்படுத்துவதை நாம் நெடுகவே நாம் பார்த்து வந்திருக்கிறோம். அதுதான் தேவனுடைய முறையாயிருக்கிறது, இருந்து வந்திருக்கிறது. சபை சரித்திரத்திலும் அதை நாம் கண்டிருக்கிறோம். That is why we should respect the calling God has given us and remain in that calling and not lust for some other spectacular calling. ஆகவே தான் தேவன் நமக்கு கொடுத்த அந்த அழைப்பை நாம் அழைப்பை நாம் கௌரவிக்க வேண்டும். அந்த அழைப்பிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். ஏதோ மிக நன்றாக சிறப்பாக தெரிகிறதே என்று சொல்லி மற்றவருடைய அழைப்பை நாம் பின்பற்ற முயற்சிக்க கூடாது. This is where most of the young people are committing mistake now. இந்த இடத்திலே தான் அநேக இளைஞர்கள் இன்றைக்கு தவறு செய்கிறார்கள். They go like a grasshopper from place to place looking for some greener pastures. அவர்கள் வெட்டுக்கிளியை போல ஒரு இடத்திலிருந்து ஒரு இடத்திற்கு பசுமையை நாடி ஓடுகிறார்கள். So they lose the link of God in the chain of God's purposes. தேவனுடைய நோக்கத்திலே அந்த அந்த சங்கிலியிலே இருக்கிற அந்த தொடர்பை அவர்கள் இழந்து விடுகிறார்கள். So whatever calling God has given you, you remain faithful in that calling. I want to assure you, generally God will use that background for the blessing of his people. தேவன் உங்களை என்ன அழைப்பினாரோ அழைத்திருக்கிறாரோ அந்த அழைப்பிலே தயவு செய்து உண்மையும் உத்தமமாயிருங்கள். தேவன் பொதுவாக உங்களுடைய பின்னிலையை அவருடைய ஊழியத்திலே கண்டிப்பாக பயன்படுத்துவது அவருடைய முறையாக இருந்து வந்திருக்கிறது. Beloved, if there are cracks and defects in the foundation, it will show up in the superstructure. அஸ்திவாரத்திலே கீறல்களும் விரிசல்களும் இருக்குமானால் அது மேல் கட்டிடத்திலே வாயளிக்கும். There are going to be lot of earthquakes and floods before the coming of the Lord. Yes, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திரும்ப வருவதற்கு முன்னதாக அநேக பூமி அதிர்ச்சிகளும் வெள்ளங்களும் கண்டிப்பாக வரும். So our foundation should be strong enough to withstand all the shocks and erosions. இந்த எல்லா அதிர்வுகளையும் அரிப்புகளையும் தாங்கி அசையாமல் நிற்கத்தக்கதாக நம்முடைய அஸ்திவாரங்கள் பலமாக இருக்க வேண்டும். With this background, we move on to the subject proper of sound doctrine 3. இந்த பின்னிலையோடு கூட இந்த ஆரோக்கிய உபதேசம் மூன்றாம் கருத்தரங்கின் பாடத்தை படிக்க நாம் முன் செல்வோம். And I have decided by the guidance of the Lord to teach you three major subjects. ஆண்டவர் எனக்கு ஆண்டவருடைய நடத்துதலின்படி மூன்று முக்கியமான காரியங்களை இந்த நாட்களிலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். Number one, Bible doctrine. முதலாவது வேதாகமத்தின் உபதேசம். Number two, Bible difficulties. இரண்டாவது வேதாகமத்தின் கடின பகுதிகள். And number three, Bible prophecy. மூன்றாவது வேதாகமத்தின் தீர்க்க தரிசனங்கள். Once again, திரும்ப சொல்கிறேன், Bible doctrine, வேதாகமத்தின் உபதேசம், Bible difficulties, வேதாகமத்தின் கடின பகுதிகள், and Bible prophecy, வேதாகமத்தின் தீர்க்க தரிசனங்கள். Hopefully I will do one subject per day. ஒரு நாளைக்கு ஒரு பாடத்தை படிப்போம். Now all the subjects and the sub topics in each subject are so chosen that they would somehow serve as a safeguards for the floods of false doctrine of today and tomorrow. இந்த தலைப்புகளிலும் அதனுடைய துணை தலைப்புகளிலும் இருக்கிற எல்லா பாடங்களையும்
அது இன்றைக்கும் இன்னும் வருமிருக்கு வரவிருக்கிற நாட்களிலும் வெள்ளமாய் பெருக்கெடுத்து வரும் தேசங்களிலிருந்து மக்களை பாதுகாக்கும் வண்ணமாக அது ஏற்படுத்த தயாரிக்கப்பட்டிருக்கிறது. Now my class I would like to divide into three groups. என்னுடைய வகுப்பு மாணவர்களை மூன்று பகுதிகளாக நான் பிரிக்கிறேன். Average students, சராசரி மாணவர்கள். Below average students, சராசரிக்கு கீழான மாணவர்கள். Above average students, சராசரிக்கு மேலான மாணவர்கள். I will be targeting the average students. நான் சராசரி மாணவர்களை குறிவைத்து பேசுவேன், பாடம் நடத்துவேன். And the below average students should not develop an inferiority complex. அதனால சராசரிக்கு கீழ இருக்கிற தாழ்வு மனப்பான்மை உள்ளவளா இருக்க வேண்டாம். And those who are above average should not be puffed up with a superiority complex. சராசரிக்கு மேல் இருக்கிறவர்கள் தங்களுக்கு தங்களை குறித்து மேன்மை பாராட்டிக் கொள்ள வேண்டாம். Now those who are above average should be patient enough over the repetitions I will use here. இங்க சராசரிக்கு மேல் இருக்கிறவர்கள் நான் திரும்ப திரும்ப சொல்லுகிற காரியங்களை பொறுமையாக கேட்க வேண்டும் என்று விரும்புகிறேன். Because you should remember that there are other two groups, average and below average. சராசரிக்கு மற்றும் சராசரிக்கும் கீழ் இருக்கிற மக்கள் இருக்கிறார்கள் என்பதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். And those who are below average, don't feel bad about it, because God's will is that his spirit will minister to you, so you will be able to understand it also. சராசரிக்கு கீழ் இருக்கிறவர்கள் தயவு செய்து நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். தேவ ஆவியானவர் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு உதவி செய்வார், கற்றுக் கொடுப்பார். Please turn with me to 1 Corinthians 14th chapter. 1 கொரிந்தியர் 14வது அத்தியாயத்திற்கு என்னோடு கூட வாருங்கள். We'll read to you verses 29 to 31. That is my attitude in this program. 14வது அத்தியாயம் 9 முதல் 29 முதல் 31 வரை. And that will be my attitude in this program. எனக்கு இருக்கிற மனப்பான்மை இப்படி தான் இருக்கும். Now here Paul is dealing with the subject of prophecy. தீர்க்க தரிசனத்தை குறித்து பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார். He says let two or three prophets speak and let others judge. தீர்க்க தரிசிகள் இரண்டு பேராவது மூன்று பேராவது பேசலாம், மற்றவர்கள் நிதானிக்க கடவர்கள். Anything is revealed to another who sits by, let the first keep silent. அங்கே உட்கார்ந்திருக்கிற மற்றவர்களுக்கு ஏதாகும் வெளிப்படுத்தப்பட்டால் முந்தி பேசினவன் பேசாமல் இருக்க கடவன். What is the ultimate purpose? அதற்கு மிக முக்கிய முடிவான நோக்கம் என்ன? You can all prophesy one by one that all may learn and all may be encouraged. எல்லாரும் கற்கிறதற்கும் எல்லாரும் தேறுகிறதற்கும் நீங்கள் அனைவரும் ஒவ்வொருவராக தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும். Now that's the attitude we all should have here. இங்கே இருக்கிற நாம் எல்லாருக்கும் அந்த மனப்பான்மை தான் இருக்க வேண்டும். All may learn and all may be encouraged. எல்லாரும் கற்க வேண்டும், எல்லாரும் தேற வேண்டும். Some of you have had the privilege of a college education. சிலர் ஒருவேளை நீங்கள் கல்லூரி படிக்கிற சலாக்கியத்தை பெற்றிருப்பீர்கள். That means you were sitting under a lecture class and then you were taking down notes as and when the lecturer was giving out his lectures. அங்கே விரிவுரையாளர் அங்கே லெக்சர் கொடுக்கிற பொழுது குறிப்பெடுக்கிறோம். Or don't become apprehensive. ஒருவேளை உங்களுடைய உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவர் எல்லாவற்றையும் ஒன்று விடாமல் குறிப்பிடுகிறார் என்பதற்காக நீங்கள் உங்களை குறித்து குறைவாக எண்ணிக்கொள்ள வேண்டாம். Just because God's will, I want to encourage you, is that all of us should learn and all of us should be encouraged. That word encourage actually means edified. அங்கே இங்கே தேவனுடைய சித்தம் என்னவென்று சொன்னால் எல்லாரும் படிக்க வேண்டும், எல்லாரும் முதிர்ச்சி அடைய வேண்டும், எல்லாரும் உற்சாகம் அடைய வேண்டும். இங்கே சொல்ல இங்கே சொல்லப்படுகிற அர்த்தம் பக்தி விருத்தி அடைய வேண்டும். Now we will begin with topic number 1. முதலாவது தலைப்பிலே நாம் துவங்குவோம். Bible doctrine. வேதாகம உபதேசம். I would pose a question, a very simple question to start with. இதற்கு ஆரம்பிப்பதற்கு முன்பாக ஒரு கேள்வியை நான் உங்களுக்கு கேட்க விரும்புகிறேன். Is doctrinal study a must? உபதேசத்தை குறித்த பாடம் அவசியம் தானா? Is it not enough we hear the simple gospel, believe the simple gospel, preach the simple gospel and stay there?
அந்த எளிமையான சுவிசேஷத்தை கேட்டு அந்த எளிமையான சுவிசேஷத்தை விசுவாசித்து அந்த எளிமையான சுவிசேஷத்தை பிரசங்கித்து அதிலே திருப்தியோடு கூட இருந்தால் போதாதா? Why go about studying doctrines? எதற்கு நாம் உபதேசத்தை கற்றுக்கொள்ள வேண்டும்? Beloved, the super importance of doctrinal study is highlighted by what I am going to say in the next few minutes. நான் வருகிற சில நிமிடங்களிலே சொல்லவிருக்கிற அந்த வாக்கிய ஆதார வசனங்களின் மூலமாக இந்த உபதேசத்தை கற்க வேண்டியதின் அதிமுக்கியத்துவத்தை நாம் அறிந்து கொள்ளலாம். Let us meet the early church on its birthday. அந்த முதல் ஆதி சபையை அதனுடைய பிறந்த நாளிலே நாம் சந்திப்போம். Turn with us to Book of Acts, second chapter. அப்போஸ்தலர் இரண்டாவது அத்தியாயம். We look at verse 42. 42வது வசனத்தை வாசிப்போம். In verse 41 we read 3000 people were baptized and added to the Lord. 41வது வசனத்திலே நாம் 3000 பேர் ஞானஸ்நானம் பெற்று சபையிலே சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள் என்று வாசிக்கிறோம். How did they continue? அதை எப்படி நாம் தொடர வேண்டும்? They continued steadfastly in the apostles' doctrine, fellowship, breaking of bread, and in prayers. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அன்யோன்யத்திலும் அப்பம் பிட்கதிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். They grew or continued in four aspects. அவர்கள் நான்கு காரியங்களிலே வளர்ந்தார்கள். Doctrine, ஒன்று உபதேசம், fellowship, அன்யோன்யம், breaking of bread, அப்பம் பிட்குதல், and prayers, ஜெபம் பண்ணுவது. What comes first? அதில் முதலாவது வருவது என்ன? Prayers don't come first. ஜெபம் முதலாவது வரவில்லை. Breaking of bread does not come first. அப்பம் பிட்குதலும் முதலாவது வரவில்லை. Fellowship does not come first. அங்கே ஐக்கியமும் முதலாவது வரவில்லை. Deliberately God inspired Luke, the author of Acts, to put apostles' doctrine as the first item of growth and continuance. வேண்டும் என்றே இந்த அப்போஸ்தலர் இந்த அப்போஸ்தலர் புத்தகத்தை எழுதின லூக்காவிற்கு ஆண்டவர் அந்த காரியங்களிலே ஆதி சபையின் வளர்ச்சியிலே உபதேசத்தை முதலாவது வைக்கும்படியாக தூண்டுகிறார். Now turn with me to 2 Timothy 3rd chapter. 2 தீமோத்தேயு 3rd அத்தியாயம். Look at the 16th verse. 16வது வசனம். There we have the fourfold benefit of God's word. அங்கே தேவ வார்த்தையின் நான்கு பரிமாண பயன்களை பார்க்கிறோம். All scripture is given by inspiration of God. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. And what are their profits? அவருடைய பயன்கள் என்ன? Number 1 doctrine. நம்பர் முதலாவது உபதேசம். 17வது வசனம். Number 2 reproof. இரண்டாவது கடிந்து கொள்ளுதல். Number 3 correction. மூன்றாவது சீர்திருத்தம். And number 4 instruction in righteousness. நான்காவது நீதியை படிப்பதற்கு. Which comes first? அல்லது முதலாவது வருவது என்ன? Which comes first in Bible study? இங்கே வேதத்தை படிப்பதிலே வேத பாடத்திலே முதலாவது வருவது என்ன? Which comes first in the profitability of God's word? வேதத்தினுடைய பயன்களிலே முதலாவது வருவது என்ன? First comes doctrine. முதலாவது வருவது உபதேசம். This is not accidental, but this is divine design. இது அப்படியே வந்தது என்று சொல்ல முடியாது. தேவனுடைய திட்டமான தூண்டுதலினாலே எழுதப்பட்டது. Paul was writing so many exhortations to his trainee Timothy. தன்னுடைய சீடனாகிய தீமோத்தேயுவுக்கு அநேக காரியங்களை பவுல் எழுதுகிறார். But do you know the first thing that he wrote to Timothy? தீமோத்தேயுவுக்கு எழுதின முதலாவது காரியம் என்ன தெரியுமா? So many exhortations in 1 Timothy and 2 Timothy. முதலாவது தீமோத்தி இரண்டாவது தீமோத்தியில அநேக காரியங்களை எழுதுகிறார். So many exhortations in 1 Timothy and 2 Timothy. முதலாவது இரண்டாவது தீமோத்தியில அநேக அறிவுரைகளை எழுதுகிறார். But what was the first exhortation? ஆனால் முதல் அறிவுரை என்ன? Look at the third words of the first chapter. மூன்றாவது முதலாவது அத்தியாயத்தின் மூன்றாவது வசனத்தை பாருங்கள். Charge some that they teach no other doctrine. வேற்றுமையான உபதேசங்களை போதிக்காதபடிக்கு நீர் சிலருக்கு கட்டளையிடுவாயாக. That's the first one. Immediately after greeting, charge people not to teach another doctrine. வாழ்த்துதல் சொன்ன உடனேயே முதலாவது கொடுக்கிற கட்டளை வேறொரு உபதேசத்தை போதிக்காதபடி அவர்களுக்கு கட்டளை கொடு. Still there are so many witnesses, beloved, to establish the truth that doctrinal study is number 1 in biblical research. இந்த தேவ வேதனுடைய தேவ வேத வார்த்தையின் ஆராய்ச்சியிலே தேவனுடைய உபதேசம் வேத உபதேசம் முதலாவது என்று சொல்வதற்கு இன்னும் அநேக ஆதார வசனங்கள் உண்டு. Beloved, that is why the apostles came so heavily against anything that was false. ஆகவே தான் அப்போஸ்தலர்கள் அங்கே கள்ள உபதேசத்திற்கு விரோதமாக
வெகுவாக கோபம் கொள்கிறார்கள். Now I want you to turn to book of Romans. We will go till book of Revelation. ரோமர் புத்தகத்தில் இருந்து நாம் வெளிப்படுத்தல் புத்தகம் வரைக்கும் செல்வோம். Now from book of Romans till book of Revelation, what we have are letters. ரோமரில் இருந்து வெளிப்படுத்தல் வரை அனைத்தும் நிருபங்கள். Even Revelation is a letter. What Christ gave to John, he was asked to write as letters to the churches. வெளிப்படுத்துதலும் கூட ஒரு நிருபமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவானுக்கு வெளிப்படுத்தினது ஒரு கடிதமாக அவர் எழுதுகிறார். Now I am going to take a tour from Romans to Revelation and see from each book how they spoke so much about sound doctrine. நான் இப்பொழுது ரோமரிலிருந்து வெளிப்படுத்தல் வரை உங்களுக்கு ஒரு பயணமாக அழைத்து செல்கிறேன். அவர்கள் எப்படி இந்த உபதேசத்தை குறித்து அப்போஸ்தலர்கள் பேசினார்கள் என்பதை அதிலே பார்க்கலாம். Romans 3rd chapter. ரோமர் மூன்றாவது அத்தியாயம். Look at the 29th verse. 29th வசனம். Here Paul comes with a challenging question. இங்கே பவுல் ஒரு முக்கியமான சவால் கொடுக்கிற கேள்வியை சந்திக்கிறார். Is he the God of the Jews only? தேவன் யூதருக்கு மாத்திரமா தேவன்? Is he not the God of the Gentiles also? புறஜாதிகளுக்கும் தேவன் அல்லவா? Yes, of the Gentiles also. ஆம், புறஜாதிகளுக்கும் அவர் தேவன்தான். In other words, there were some people who were reading the book of Romans, they were still practicing Jewish exclusivism. அங்கே சிலர் இந்த ரோமர் புத்தகத்தை வாசித்துக் கொண்டு அங்கே யூதர்கள் சொல்றாங்க, யூதர்கள் தேவன், யூதர்களுக்கு மாத்திரம்தான் தேவன் என்கிறார்கள். So there was that concept of exclusivism. அங்கே யூதருக்கு மாத்திரம்தான் தேவன் என்கிற ஒரு மனப்பான்மை இருந்தது. So Paul brings a challenge against them. Is he a God of the Jews only? Is he not the God of the Gentiles also? அவர் யூதருக்கு மாத்திரம்தான் தேவனா, எல்லாருக்கும் தேவன் அல்லவா என்கிற ஒரு சவாலை கொடுக்கிறார். And there were people who were trying to once again go back to the law of Moses. மோசேயுடைய நியாய பிரமாணத்திற்கு சிலர் திரும்ப விரும்புகிறார்கள். And they were trying to bring God's people under condemnation by pointing towards the law. தேவ மக்களே இந்த நியாய பிரமாணத்தை சுட்டிக்காட்டி ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படுத்த முயற்சி செய்தார்கள். Look at the 8th chapter. அத்தியாயம். There is no condemnation to those who are in Christ Jesus. இயேசு கிறிஸ்துவுக்குள் இருப்பவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. If you read from verse 31 to 35, see the kind of questions Paul is throwing. 31st வசனம் முதல் 35th வசனம் வரைக்கும் இருக்கிற பகுதியில் அதைத்தான் அவர் சொல்லுகிறார். If God is for us, who can be against us? தேவன் நமது பட்சத்தில் இருப்பார் என்றால் யார் நமக்கு விரோதமாக இருக்க முடியும்? Verse 33, who shall bring a charge against God's elect? நமக்கு எதிராக யார் ஒரு சாரி 33 தேவன் தெரிந்து கொண்டவர்களுக்கு மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? Look at the 34th verse. 34th வசனம். Who is he who condemns us? ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? Look at the verse 35. 35th வசனம். Who shall satisfy us from the love of Christ? கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? 36th வசனம் தமிழில். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? Who? No condemnation, you know. He is just driving forth that sound doctrine against the law. யார் 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 என்று திரும்ப திரும்ப சொல்கிறார். ஆக்கினை தீர்ப்புக்கு விரோதமாக, நியாய பிரமாணத்திற்கு விரோதமாக அவர் பேசுகிறார். And when you come to chapter 14, it is a chapter against legalism. அங்கே 14th அத்தியாயத்திற்கு வருவீர்கள் என்று சொன்னால் அது பிரமாண மார்க்கத்திற்கு விரோதமான ஒரு முழு அத்தியாயம். Because people were going back to the observance of days. நாட்களை ஆசரிப்பதற்கு அவர்கள் திரும்புகிறார்கள். And they were going back to dietary regulations of the Old Testament. பழைய ஏற்பாட்டின் ஆகார கட்டுப்பாட்டிற்கு திரும்பச் செல்கிறார்கள். So what does he say in verse 6? 6th வசனத்தில் அவர் என்ன சொல்கிறார்? You observe the day, you observe it to the Lord. நாட்களை விசேஷித்துக் கொள்கிறவன் கர்த்தருக்கு என்று விசேஷித்துக் கொள்கிறார். He who does not observe the day to the Lord, he does not observe. நாட்களை விசேஷித்துக் கொள்ளாதவன் கர்த்தருக்கு என்று விசேஷித்துக் கொள்ளாதவன். He who eats is to the Lord. புசிக்கிறவன் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறவன். He who does not eat to the Lord, he does not. புசியாதிருக்கிறவனும் கர்த்தருக்கு என்று புசியாதிருந்து. Don't bring any legalism. There is liberty in Jesus. எந்த பிரமாணத்தையும் நீ பிரமாண மார்க்கத்தையும் கொண்டு வர வேண்டாம். இயேசு கிறிஸ்துவிலே சுதந்திரம் உண்டு. These are only sample passages. இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு வசனங்கள் தான். Now come to the next epistle, 1 Corinthians. முதலாம் கொரிந்தியர் நிருபத்திற்கு வாருங்கள். If you read chapter 1 verses 1 to 13. முதலாவது அத்தியாயம் முதல் 13 வசனங்களை வாசித்தால் there was personality cult in Corinthians. அங்கே தனி நபர் வழிபாடு இருந்தது, கதாநாயக வணக்கம் இருந்தது. Somebody said I am a Paul. சிலர் சொல்கிறார்கள் நான் பவுலை சேர்ந்தவன். I am a Apollo. நான் அப்போலோவை சேர்ந்தவன். I am a Cephas. நான் சீபாவை சேர்ந்த ஷேபாவை கேபாவை சேர்ந்தவன். I am of Christ. நான் இயேசு கிறிஸ்துவை சேர்ந்தவன். Lot of conflicts, contentions and confusions. अनेक முரண்பாடுகள், अनेक பிரச்சனைகள், अनेक குழப்பங்கள். So he is just challenging them with lots of questions. அங்க अनेक கேள்விகளை கேட்டு அவர்களுக்கு சவால் கொடுக்கிறான். The same thing he repeats in the 3rd chapter. அதே 3rd அத்தியாயத்திலும் வாசிக்கிறோம். And he says from verses
21 to 23. Whether Paul or Apollos or Cephas, all are Christ, and Christ is God. பவுலாகிலும் அப்பலோவாகிலும் கேபாவாகிலும் யாராயிருந்தாலும் எல்லாரும் கிறிஸ்துவின் உடையவர்கள், கிறிஸ்து தேவனுடையவர். And when you come to the 11th chapter, 11th அத்தியாயம், he is talking against the wrong observation or observance of the Lord's Supper. கர்த்தருடைய பந்தியை தவறாக ஆசரிப்பவர்களுக்கு விரோதமாக பேசுகிறார். And he explains what it means to take the partake of the Lord's Supper unworthily. கர்த்தருடைய பந்தியிலே தகாதவரமாய் விதமாய் பங்கேற்பதனுடைய தண்டனையை அவர் சொல்லுகிறார். And when you come to the 15th chapter, 15th அத்தியாயத்திற்கு வாருங்கள். There were some people who said that there is going to be no resurrection. அங்கே சிலர் சொல்கிறார்கள் உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொன்னார்கள். And he calls them in verse 36 foolish one. அவர்களை அவர்கள் முட்டாள்கள் என்று சொல்கிறார். You know, he is coming so much against anything that was false in doctrine. அவர்கள் 36th வசனத்தில் புத்தியீனனே என்று சொல்லுகிற அளவிற்கு அவ்வளவு வெகுவாக மிக கடுமையாக அவர்கள் கள்ள உபதேசத்திற்கு விரோதமாக பேசுகிறார்கள். Come to 2 Corinthians. 2 கொரிந்தியரின் புத்தகம். Look at the 3rd chapter. 3rd அத்தியாயம். And what do we have from verse 5 to 8? 5th வசனம் முதல் 8th வசனம் வரை இருக்கிற வசன பகுதியில் என்ன பார்க்கிறோம்? He talks about the supremacy of the new covenant over the old covenant. புதிய உடன்படிக்கையின் மேன்மையை குறித்து அங்கே சொல்கிறார். பழைய உடன்படிக்கையை காட்டிலும் புதிய உடன்படிக்கை எத்தனை மேன்மையானது என்று சொல்கிறார். He said the old covenant is of the letter. புதிய சாரி பழைய உடன்படிக்கை எழுத்தின்படியானது. But the new covenant is of the spirit. ஆனால் புதிய உடன்படிக்கையோ ஆவிக்குரியது. The letter kills. எழுத்து கொல்லுகிறது. But the spirit gives life. ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. So you know, it contrasts between the old covenant and the new covenant. இங்கே புதிய உடன்படிக்கையும் பழைய உடன்படிக்கைக்கும் இடையே இருக்கிற முரண்பாடுகள். Come to the 11th chapter. 11th அத்தியாயத்திற்கு வாருங்கள். We'll read the verses 3 and 4. 3rd 4th வசனங்கள். What is he warning against in verse 4? 4th வசனத்திலே அவர் எதை எச்சரிக்கிறார்? He says another Jesus. இன்னொரு இயேசு, வேறொரு இயேசு. And a different spirit. வேறொரு ஆவி. And a different gospel. வேறொரு சுவிசேஷம். Another Jesus, different spirit, different gospel. You see how vehemently he blows upon. வேறொரு இயேசு, வேறொரு ஆவி, வேறொரு சுவிசேஷம். எவ்வளவு கடுமையாக அங்கு சாடுகிறார். The same chapter, come to verses 13 to 16. 13th வசனம் முதல் 16th வசனம் வரை இருக்கிற வசன பகுதிக்கு வாருங்கள். He talks about false apostles. கள்ள அப்போஸ்தலர்கள். He talks about deceitful workers. கபடமுள்ள வேலையாட்கள். And in verse 14 he talks about Satan transforming himself into an angel of light. 14th வசனத்திலே சாத்தான் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரிப்பதை குறித்து சொல்லுகிறார். Come to book of Galatians. கலாத்தியரின் புத்தகத்திற்கு வாருங்கள். The first chapter. 3rd அத்தியாயம். Look at the 6th word. 6th வசனம். He again warns against a different gospel. அங்கே திரும்பவும் வேறொரு சுவிசேஷத்தை குறித்து எச்சரிக்கிறார். That is the gospel of grace of God is the true gospel, and the gospel that goes back to the law of Moses is a different gospel. ஏ கிறிஸ்துவின் கிருபையின் சுவிசேஷமே சரியான சுவிசேஷம். அதற்கு விரோதமாக இருக்கிற மோசேயின் நியாய பிரமாணத்தினால் வருகிற சுவிசேஷம் வேறொரு சுவிசேஷம். Come to the 3rd chapter. 3rd அத்தியாயம். Look at verses 2 and 3. 2nd 3rd வசனங்கள். He says, are you so foolish? நீங்கள் இத்தனை புத்தியினர்களாக இருக்கிறீர்களா? Began in the spirit, now you are trying to make perfect by the flesh. நீங்கள் ஆவியினாலே ஆரம்பம் பண்ணி இங்கே மாம்சத்திலே முடிவு பெற போகிறீர்களா? Come to the 5th chapter. 5th அத்தியாயம். Look at the 4th verse. 4th வசனம். He say, those who have strayed from Christ to attempt to be justified by the law, you have fallen from grace. நியாய பிரமாணத்தினாலே நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபையின் என்று விழுந்தீர்கள். You know, you have fallen from grace. கிருபையிலிருந்து விழுந்தீர்கள். You know, that's very dangerous, falling from grace. Once you try to please God by the law of Moses, you have fallen from the grace of Jesus. நீங்கள் மோசேயின் நியாய பிரமாணத்தின் மூலமாக தேவனை பிரியப்படுத்த விரும்புவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் கிருபையிலிருந்து விழுந்து போனவர்கள். Come to book of Ephesians. எபேசியரின் நிருபம். 4th chapter. 4th அத்தியாயம். 14th verse. 14th வசனம். He talks about every wind of doctrine and trickery of men and cunningness, craftiness and deception and the lie of people who are subtly waiting to devour you. மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான சந்திரமுள்ள போதமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாகிய அன்புடைய சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவில் இருந்து தூரம் போகிறவர்களை குறித்து பேசுகிறார். And come to book of Philippians. பிலிப்பியரின் புத்தகத்திற்கு வாருங்கள். 3rd chapter. 3rd அத்தியாயம். In verses 2nd and 3rd verse. 2nd 3rd வசனங்கள். Beware of dogs. நாய்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். Beware of dogs. நாய்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். Who are the dogs? நான் யார்?
நாய்கள். Those who want to get back to circumcision and such associated things, they are dogs. What does the dog speak about? It speaks about an animal which eats back what it has vomited. இங்கே நாய்கள் யார் என்று சொன்னால் சுன்னத்திக்கு திரும்ப செல்கிறவர்கள் தான் நாய்கள். நாய்கள் என்றால் என்ன? தான் வாந்தி பண்ணினதை திரும்ப தின்கிறது தான் நாயின் குணம். And come to the fourth verse and the sixth verse and the eighth verse. நான்காவது ஆறாவது எட்டாவது வசனத்திற்கு வாருங்கள். He lists out the seven ceremonial things as a Jewish scholar he was engaged in. இங்கே சடங்காச்சார காரியங்களை குறித்து அவர் சொல்லுகிறார். He talks about seven ceremonial things as a Jewish scholar he was engaged in. அங்கே யூத பண்டிதராக அவர் பின்பற்றின ஏழு சடங்காச்சார காரியங்களை சொல்லுகிறார். And he finally said they are all rubbish. அவைகள் எல்லாம் குப்பை என்று முடிவாக சொல்லுகிறார். And come to the book of Colossians. கொலோசேயரின் புத்தகம். And second chapter. இரண்டாவது அத்தியாயம். Look at the eighth verse. எட்டாவது வசனம். Beware lest anyone cheat you through philosophy and empty deceit according to the tradition of man. லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். And come to the verses 20 to 23. 20 முதல் 23வது வசனம் இருக்கிற பகுதிக்கு வாருங்கள். Touch not. தொடவேண்டாம். Taste not. ருசி பார்க்க வேண்டாம். Handle not. அதை கையாள வேண்டாம். These are all man-made commandments. இவைகள் எல்லாம் மனிதனால் உண்டு பண்ணப்பட்ட கட்டளைகள். There is no use for the upgrowth of the spiritual person. ஆவிக்குரிய மனிதனுடைய வளர்ச்சிக்கு இது எந்த விதத்திலும் பயனுள்ளதா இருப்பதில்லை. It is merely a neglect of the body which does not really build up yourself. அதை அசட்டை பண்ணுகிறது மனித ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உதவி செய்யாது. 1 Thessalonians 3rd chapter. 1 தசலோனிக்கேயர் 3வது அத்தியாயம். Read from verses 3 to 5. 3வது வசனம் முதல் 5வது வசனம் வரை. Here he talks about the sufferings of God's people. இங்க தேவ மக்களுடைய உபத்திரவங்களை குறித்து வாசிக்கிறோம். Usually Satan attacks people when they are going through suffering. பொதுவாக சாத்தான் தேவனுடைய மக்கள் உபத்திரவத்திலே போகிற பொழுது அவர்களை தாக்க முயற்சிப்பான். அவனுடைய குதந்திரமான தந்திரமான ஆலோசனைகளுக்கு அந்த நேரத்தில் அவர்கள் மிக எளிதாக செவிசாய்ப்பார்கள். சொல்லுகிறார் நான்காவது வசனம் உபத்திரவத்தை குறித்து பேசுகிறது. And when he comes to fifth verse, he says, I sent you to know your faith, like by some mean the tempter had tempted you. He uses the word tempter, an unusual designation. ஆகையால் நான் இனி பொறுத்திருக்க கூடாமல் எங்கள் வேலை வீணாய் போகத்தக்கதாக சோதனைக்காரன் உங்களை சோதனைக்குட்படுத்த படுத்தினது உண்டோவென்று உங்கள் விசுவாசத்தை அறியும்படிக்கு அவனை அனுப்பினேன். சோதனைக்காரன் என்று பயன்படுத்துகிறார். You know, when somebody is suffering, you are trying to seek somebody's help, usually at that time you get into the trap of an embracing false teacher. ஒருவர் உபத்திரவத்திலே பாடுகளிலே கஷ்டப்படுகிற பொழுது அவர்கள் யாருடைய உதவியாவது நாடி போகிற பொழுது அந்த சமயத்தில் தான் பொதுவாக கள்ள உபதேசத்திலே அவர்கள் விழுந்து விடுகிறார்கள் அல்லது கள்ள உபதேசத்தை அணைத்துக் கொள்கிறார்கள். My own eyes, I have seen so many people just trapped. That's the right word. I won't say they have fallen into it. They're trapped by the subtle trick of the tempter in the hour of their crisis when they are mentally, physically and generally spiritually also weak. பொதுவாக மக்கள் தங்களுடைய மனதளவிலும் உடலளவிலும் ஆவிக்குரிய அளவிலும் அவர்கள் மிகவும் பலவீனமாக இருக்கிற அந்த நேரத்திலே தானே பிசாசினாலே பிசாசின் வலைக்குள் விழுந்து விடுகிறார்கள். And now come to 2 Thessalonians. 2 Thessalonians புத்தகம். Look at the second chapter. 2வது அத்தியாயம். Now in the first 3 verses he talks against the deceptions concerning the day of the Lord. இந்த முதல் 3 வசனங்களில் ஆண்டவருடைய நாளை குறித்து வருகையை குறித்து வஞ்சகத்தை குறித்து பேசுகிறார். And come to the 9th to 12th verses of the same chapter. அதே அத்தியாயத்தின் 9வது வசனம் முதல் 12வது வசனம் வரை இருக்கிற அந்த பகுதிக்கு வாருங்கள். He is talking about the rise of Antichrist. அங்கே அந்திகிறிஸ்து வருவதை குறித்து பேசுகிறார். And he warns them in verse 10, he will deceive because they don't receive and have love for the truth. கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினாலே உண்டாகும் சகலவிதமான வஞ்சகத்தோடு இருக்கும் ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அவர் அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடியினாலே அவன் அவர்களை மோசம் பண்ணுகிறான். இந்த 11th words he uses another strong term, strong delusion. அங்கே 11வது வசனத்திலே சொல்லுகிறார் அங்கே பிரிவினை. Strong delusion. அங்கே
சத்தியத்தை விசுவாசியாமல் அநியாயத்தில் பிரியப்படுகிறவர்கள். And that's what he is warning against. You know, one after the other, they are giving various usage. அப்படி இப்படி அநேக காரியங்களை மற்ற வசனங்களில் அவர் எப்படி பயன்படுத்துகிறார்? 1 Timothy 1:4. முதலாவது அத்தியாயம் நான்காவது வசனம். It talks about endless genealogies. அங்கே முடிவில்லாத கட்டுக்கதைகளை குறித்து, வம்ச வரலாறுகளை குறித்து பேசுகிறார். Why Matthew and Luke are different? It is necessary to find the difference, but you can't dwell in that difference forever in your Christian life. மத்தேயும் லூக்காவும் அவருடைய வம்ச வரலாறிலே அங்கே வேறுபாடை பார்க்கிறோம், ஆனால் அந்த வேறுபாட்டிலே நாம் உட்கார்ந்து இருக்க முடியாது. And come to the 19th verse. 19வது வசனத்திற்கு வாருங்கள். He talks about the shipwreck of faith. இங்கே விசுவாசமாகிய கப்பல் சேதத்தை குறித்து பேசுகிறார். Come to the 4th chapter. நான்காவது அத்தியாயத்திற்கு வாருங்கள். The 1st verse. முதலாவது வசனம். The spirit expressly says in the latter time some will depart from the faith giving heed to deceiving spirits and doctrines of demons. ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியிலே சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். Come to the 6th chapter. ஆறாவது அத்தியாயம். He warns against disputes and argument over words in the 4th verse. நான்காவது வசனத்திலே அவன் தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் குறித்து பேசுகிறான். And come to 2 Timothy. 2 திமோத்தேயு. And look at the 2nd chapter. இரண்டாவது அத்தியாயம். You're reading from verse 16. 16வது வசனத்திலிருந்து. He talks about spiritual cancer. அங்கே அவர் ஆவிக்குரிய அரிப்பிளவையை குறித்து, கேன்சரை குறித்து பேசுகிறார். He says their message will spread like cancer. அவருடைய வார்த்தை, அவருடைய செய்தி அரிப்பிளவை போல படரும் என்று சொல்கிறார். What is that cancer? அது என்ன அரிப்பிளவை? They teach that the resurrection is already past. அவர்கள் உயிர்த்தெழுதல் ஏற்கனவே நடந்தாயிற்று என்று சொல்லுவார்கள். And come to the book of Titus. தீத்துவின் புத்தகத்திற்கு வாருங்கள். And look at the 3rd chapter. மூன்றாவது அத்தியாயம். We'll read from verses 9 to 11. 9வது வசனம் முதல் 11வது வசனம் வரை. Again he wants again foolish disputes. அவர் திரும்பவும் இப்படி சொல்கிறார், புத்தியீனமான தர்க்கங்களையும், genealogies, வம்ச வரலாறு, contentions, சண்டைகள், and striving about the law, நியாயப்பிரமாணத்தை குறித்து உண்டாகிற வாக்குவாதங்களை விட்டு விலகு. They are all unprofitable and they are useless. அவைகள் அப்ரயோஜனமும் வீணுமாயிருக்கும். Now come to book of Hebrews. எபிரேயரின் புத்தகம். The entire epistle is against false doctrine. அந்த முழு புத்தகமே கள்ள உபதேசத்திற்கு எதிரானது. By stressing and emphasizing how the new covenant is superior to the old covenant. அங்கே பழைய உடன்படிக்கையை காட்டிலும் புதிய உடன்படிக்கை எப்படி மேன்மையானது என்று வலியுறுத்துகிறதின் மூலமாக கள்ள உபதேசத்திற்கு விரோதமாக பேசுகிறார். The climax is in the 8th chapter. 8வது அதிகாரத்தில் அதனுடைய உச்ச ஸ்திதியை பார்க்கிறோம். Look at the 1st verses. முதலாவது வசனத்தை பாருங்கள். This is the main point of the things we are saying. மேற்சொல்லியவைகளின் முக்கியமான பொருள் என்னவெனில், you know what a beautiful thing in the 13th chapter book he says, this is what we are trying to say. இந்த 13 அத்தியாயங்கள் கொண்ட புத்தகத்தில் அவர் இப்படி சொல்கிறார், நான் சொல்ல விரும்பினது இதுதான். We have a high priest, that is Jesus Christ. பரலோகத்திலே மகத்துவ ஆசான இரண்டாவது வசனம், கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரத்தில் ஆசாரிய ஊழியம் செய்கிறவராகிய பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு. We have such a high priest. நமக்கு இப்படிப்பட்ட பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு. That's the main point of the 13th chapter book called Book of Hebrews. எபிரேயர் என்று சொல்லுகிற அந்த 13 அத்தியாயங்கள் நிறைந்த அந்த புத்தகத்தில் இதுதான் முக்கிய குறிப்பு. Come to the 2nd chapter book of James. யாக்கோபின் புத்தகம் 2வது அத்தியாயத்திற்கு வாருங்கள். Look at the 17th verse. 2வது அத்தியாயம் 17வது வசனம். Faith by itself if it does not have works is dead. அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னில் தானே செத்ததாய் இருக்கும். We are not saved by works. நாம் கிரியைகளினாலே ரட்சிக்கப்படவில்லை. But we are saved for works. நாம் கிரியைகளுக்காக ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். Come to 1 Peter. முதலாம் பேதுருவின் முதலாம் நிருபம். And also 2 Peter. இரண்டு பேதுரு. For example, 2 Peter, look at the 2nd chapter. 2 பேதுரு 2வது அத்தியாயம். Look at the 1st 3 verses. முதல் 3 வசனங்கள். False prophets. கள்ளத்தீர்க்கதரிசிகள். False teachers. கள்ளபோதகர்கள். And 2nd verse. 2வது வசனம். Many will follow their destructive ways. அவருடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். They are opposed to for good apostles. அவர்கள் நல்ல அப்போஸ்தலர்களுக்கு விரோதமாக இருப்பார்கள். 3rd chapter. 3வது அத்தியாயம். 2nd verse. 2வது வசனம். Words spoken by the holy prophets. பரிசுத்த தீர்க்கதரிசிகளால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகள். 2nd chapter speaks about false prophets. 3rd chapter speaks about holy prophets. 2வது அத்தியாயம் கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்து பேசுகிறது. 3வது அத்தியாயம் பரிசுத்த தீர்க்கதரிசிகளை குறித்து பேசுகிறது. 1 John.
Second John. Third John. First John, fourth chapter. First three verses. Beloved, don't believe every spirit, but test the spirits where they are of God, because many false prophets have gone out into the world. பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ளத்தீர்க்கதரிசிகள் தோன்றியிருப்பதினாலே நீங்கள் எல்லா ஆவியையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். Many false prophets have already gone into the world. அநேக கள்ளத்தீர்க்கதரிசிகள் வந்திருக்கிறார்கள். Jude has got only one chapter. யூதாவுக்கு ஒரே ஒரு அதிகாரம் தான் உண்டு, அத்தியாயம் தான் உண்டு. Even what he writes in verses 3 and 4. மூன்றாவது நான்காவது வசனத்தில் என்ன சொல்கிறார்? He says, contend earnestly for the way faith which was once and for all delivered to the saints. பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புக்கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று சொல்கிறார். Because certain men have crept in unnoticed and they are bringing you under condemnation. ஏனென்றால் சிலர் பக்தியற்றவர்களாகிய சிலர் பக்க வழியாக நுழைந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த ஆக்கினைக்குள்ளாவார்கள் என்று பூர்வத்தில் எழுதியிருக்கிறது. Come to book of Revelation. வெளிப்படுத்தலின் புத்தகம் second chapter. இரண்டாவது அத்தியாயம் 14th words. 14th வசனம். We read about doctrine of Balaam. வேதத்தை குறித்து படிக்கிற அந்த பாடம் நமக்கு தேவை. உபதேசத்தை குறித்து படிக்கிற அந்த பாடம் நமக்கு தேவையானதா இல்லையா என்று என்பதற்கு உங்களுக்கு சில எடுத்துக்காட்டான வசனங்களை மாற்றதுதான் சொல்லுகிறேன். இது நமக்கு தேவையோ இல்லையோ என்று விட்டுவிட முடியாது. இது மிகவும் அகத்தியமானது என்பதை வலியுறுத்த சில எடுத்துக்காட்டு வசனங்களை கொடுத்திருக்கிறேன். இது போதாதா? So studying sound doctrine is not to be considered as an extracurricular activity for a Christian. ஆகவே ஒரு கிறிஸ்தவனுக்கு இந்த ஆரோக்கிய உபதேசத்தை படிக்கிறது என்பது ஒரு கூடுதலான படிப்பு என்றல்ல, அது அவசியமான படிப்பு. That is not an ancillary subject for him, that is not a minor subject for him, that is the major. அது அவனுக்கு கூடுதலான ஒரு பாடமும் அல்ல, அது ஒரு துணைப்பாடமும் அல்ல, ஆனால் அது அவனுக்கு முக்கிய பாடமாக இருக்கிறது. In spite of the fact that doctrinal study is so important, why do normally people avoid doctrinal study? இந்த உபதேச படிப்பு என்பது அதி முக்கியமானது என்று தெரிந்தாலும் மக்கள் ஏன் பொதுவாக இந்த உபதேச பாடத்தை தவிர்க்கிறார்கள்? There are three reasons. அதற்கு மூன்று காரணங்கள் இருக்கிறது. We'll quickly look at them and then we will go move to the next section. நாம் அதை மிக வேகமாக பார்த்துவிட்டு அடுத்த பகுதிக்கு கடந்து செல்வோம். People say doctrinal study is dry. பொதுவாக மக்கள் சொல்லுகிறார்கள் இந்த உபதேச பாடம் என்பது மிகவும் வறண்டு போனது, வறட்சியானது, வறட்சியானது. It is a very dry exercise. இது மிகவும் வறட்சியான ஒரு பாடம். But that is not what the Bible says. ஆனால் வேத புத்தகம் அப்படி சொல்லவில்லை. Come to Deuteronomy 32nd chapter. உபாகமம் 32nd அத்தியாயத்திற்கு வாருங்கள். We'll read the first two verses to you. முதல் இரண்டு வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். Give ear, O heavens, and I will speak, and hear, O earth, the words of my mouth. வானங்களே செவி கொடுங்கள், நான் பேசுவேன், பூமியே என் வாய்மொழிகளை கேட்பாயாக. Let my doctrine drop as the rain, my speech distill as the dew, as raindrops on the tender herb and as showers on the grass. மலையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும், பனித்துளிகள் புல்லின் மேலே இறங்குவது போல என் வசனம் இறங்கும். You know, doctrinal study, doctrine actually, if it is studied properly, it descends like dew that rests on the blades of grass as rain drops. உபதேசத்தை நாம் சரியாக படிப்போம் என்று சொன்னால் அந்த உபதேசம் மேலே இருந்து புல்லின் மேலே இறங்குகிற பனித்துளியை போல இருக்கிறது, இளம் பயிரின் மேல் பொழிகிற மழையை போல இருக்கிறது. And the second reason why people avoid doctrinal study, they say it is difficult. இரண்டாவது காரணம், அவர்கள் அது மிகவும் கடினமானது என்று சொல்லுகிறார்கள். And that is counteracted in book of Hebrews 5th chapter. அது எபிரேயர் 5th அத்தியாயத்திலே அதற்கு
முரண்பாடான காரியத்தை நாம் பார்க்கிறோம். Verses 13 and 14. 13வது 14வது வசனங்கள். Everyone who partakes only of milk is unskilled in the word of righteousness, for he is a baby. பால் உண்ணுகிறவன் குழந்தையாய் இருக்கிறபடியினாலே நீதியின் வசனத்திலே பழக்கம் இல்லாதவனாய் இருக்கிறான். So the Bible says if you continue to drink only that milk sucking experience, you are still a baby. நீங்கள் தொடர்ந்து பாலையே குடித்துக்கொண்டிருப்பீர்கள் என்றால் நீங்கள் குழந்தைகளாகவே இருப்பீர்கள். But solid food belongs to those who are of maturity, that is those who by reason of practice have their senses exercised to discern both good and evil. பலமான ஆகாரமானது நன்மை தீமை என்னவென்று பயிற்சியினாலே பகுத்தறிய தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்களை உடையவர்களாகி பூரண வயதில் உள்ளவர்களுக்கே தகும். இட் இஸ் டிஃபிகல்ட். அது கடினமானதுதான். பட் வென் யூ டேக் மீட் யூ வில் டெவலப். ஆனால் நீங்கள் மாம்சத்தை சாப்பிட்டால் தான் வளருவீர்கள். இஃப் யூ ஆல்வேஸ் ட்ரிங்க் மில்க் யூ வில் ஸ்டே அண்டர் நரிஷ். நீங்கள் எப்பொழுதுமே பாலை தான் குடித்துக் கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் பலனற்றவர்களா இருப்பீர்கள். And the third reason people put forth why doctrinal study is not to their taste. உபதேச பாடம் எதற்கு சில தவிர்ப்பதற்கு மூன்றாவது காரணம், they say doctrinal study is divisive. அந்த உபதேச பாடம் பிரிவினையை உண்டாக்குகிறது என்று சொல்லுவார்கள். But what does the Bible say? ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? Book of Romans 16th chapter. ரோமர் 16வது அத்தியாயம். Look at the 17th verse. 17வது வசனம். Here is a warning given by the apostles. அப்போஸ்தலன் இங்கே ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். I urge you, you know there is a compelling note there. I urge you brothers, note those who cause divisions and offenses contrary to the doctrine which you have learned and avoid them. அவன் சொல்கிறான், உங்களுக்கு புத்தி சொல்கிறேன் என்று சொல்கிறான், அன்றியும் சகோதரரே நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடர்களையும் இடரல்களையும் உண்டாக்குறவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். They do not, அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று சொல்கிறான். They don't say avoid doctrine. அவர்கள் அந்த உபதேசத்தை விட்டு விலகுங்கள் என்று சொல்லவில்லை. But they say avoid those who teach things contrary to the doctrine that we apostles have taught you. அவர் என்ன சொல்கிறான் என்று சொன்னால், அப்போஸ்தலராகிய நாங்கள் போதித்த அந்த உபதேசத்திற்கு முரண்பாடான உபதேசத்தை போதிக்கிறவர்களை விட்டு விலகுங்கள். It is not dry, it is like a dew that descends from God on the mounts of Hermon. அது வறட்சியானது அல்ல, அது தேவனுடைய பரத்திலிருந்து வருகிற பனியை போல இருக்கிறது. It is difficult, but it is the meat that we need to chew if we have to grow strong. அது கடினமானதுதான், ஆனால் நாம் பலமுள்ளவளாய் வளர வேண்டும் என்று சொன்னால் அந்த மாம்சத்தை கடித்து தின்ன பழக வேண்டும். It divides, but it does not divide truth versus truth. It divides truth versus error. அது பிரிவினை உண்டாக்குவது என்பது என்னவோ நிஜம்தான், ஆனால் அது உண்மையோ உண்மையிலிருந்து உண்மையை பிரிக்காது, ஆனால் உண்மைக்கும் பொய்யுக்கும் இடையே பிரிவினையை உண்டு பண்ணுகிறது. That's why we have gathered here to do this sound doctrinal study. ஆகவே தான் இந்த ஆரோக்கிய உபதேசத்தை படிக்கும்படியாக நாம் இங்கே வந்திருக்கிறோம். Christian, it is not optional, but it is obligatory. ஒரு கிறிஸ்தவனுக்கு அது அவன் வேண்டுமென்றால் தெரிந்தெடுக்கிற தெரிந்தெடுப்பு அல்ல, ஆனால் அது அவனுடைய கடமையாக இருக்கிறது. Because that is the underlying teaching of the scriptures all through the Bible, more so in the epistles of the apostles. வேத புத்தகம் முழுவதிலுமே அது மிகவும் வலியுறுத்தி கூறப்படுகிற ஒரு பாடமாக இருக்கிறது. குறிப்பாக புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலர்கள் அவருடைய நிருபங்களிலே இதை மிகவும் வலியுறுத்தி எழுதியிருக்கிறார்கள். Having stated and stressed that doctrinal study is so very important, we should also make another statement which may look very simple but very profound, that doctrinal study must essentially from God's word. வேத உபதேசத்தை படிப்பது அதிக முக்கியம் என்று உங்களுக்கு வலியுறுத்தி சொன்ன அதே நேரத்திலே இந்த வேத உபதேசத்தை பிரதானமாக முக்கியமாக வேத வார்த்தைகளில் இருந்தே படிக்க வேண்டும் என்று வலியுறுத்துவது அவசியமாயிருக்கிறது. Of course, God has provided a few other means which can serve as a supplement to the word of God to study doctrine, but they cannot ever substitute God's word. தேவன் அவர்
அவருடைய அனாதி தீர்மானத்தின்படியே இந்த உபதேசத்தை கற்றுக்கொள்வதற்கு வேறு சில உபகரணங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பது உண்மைதான். ஆனாலும் அந்த உபகரணங்களின் மூலமாக நாம் தேவனுடைய உபதேசத்தை நாம் கற்றுக்கொள்ள முடியாது. நாம் தேவனுடைய உபதேசத்தை கற்றுக்கொள்வதற்கு அவைகள் நமக்கு உறுதுணையான தகவல்களாக மாத்திரமே இருக்க முடியும். Beloved, whichever subject I tackle with in this program, I have prepared with that background in mind that what could be the possible false doctrines that could attack Christians on this aspect. So with that perspective, I have prepared these things. So none of what we learn here is less important than the other. Indha karutharangirku naan thayar seigira bolude sitham seigira bolude indha வேத பாடங்களுக்கு இந்த உபதேசங்களுக்கு விரோதமாக எந்த கள்ள உபதேசங்கள் எல்லாம் வரக்கூடும் என்கிறதை என் மனதின் பின்னணியிலே இட்டுக்கொண்டே அதை நான் தயார் செய்திருக்கிறபடியினாலே இங்கே சொல்லப்படுகிற எல்லாமே மிக முக்கியமானது. எதுவும் ஒன்றை காட்டிலும் ஒன்று முக்கியமானது என்று சொல்வதற்கு இல்லை. So this course can be medically called as a vaccine against many future attacks. வரவிருக்கிற அநேக தாக்குதலுக்கு எதிராக இருக்கிற ஒரு தடுப்பு ஊசி என்று இதை நாம் சொல்லலாம். Now I told you that there are so many other means by which we can learn about God other than the scriptures. What are they? Let us look at them. நான் ஏற்கனவே சொன்னேன் வேறு சில காரியங்களிலிருந்து இந்த உபதேசத்தை நாம் கற்றுக்கொள்ளலாம் என்று சொன்னேன். அவைகள் எவைகள் என்று நாம் பார்ப்போம். But they are supplementary. They are secondary. They are not substitutes. அவைகள் துணையாக இருக்கலாம் உறுதுணையாக இருக்கலாம் ஆனால் வேதத்திற்கு மாற்றாக ஒரு நாளும் இருக்கவே முடியாது. For example, Psalm 19 and verse 1. உதாரணத்திற்கு சங்கீதம் 19 முதலாவது வசனம். The heavens declare the glory of God and the firmament shows his handiwork. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. In other words, you can know a little bit about God by the work of God's hand in creation. நாம் இன்னொரு வார்த்தையில சொல்லுவோம் என்று சொன்னால் தேவனுடைய சிருஷ்டிப்பிலிருந்து தேவனுடைய காரியத்தை தேவனுடைய உபதேசத்தை ஓரளவிற்கு கொஞ்சம் நாம் கற்றுக்கொள்ளலாம். Similarly, அதே விதமாக if you turn with me to book of Job 8th chapter, யோபு 8வது அத்தியாயம், there from verses 8 to 10 we have got another avenue of learning about God. நாம் அங்கே தேவனை குறித்து படிக்கிற இன்னொரு பகுதியை பாகத்தை நாம் பார்க்கிறோம். Enquire please of the former age and consider the things discovered by the அவர்கள் உமக்கு உபதேசித்து உமக்கு தெரிவித்து தங்கள் இருதயத்தில் இருக்கும் நியாயங்களை வெளிப்படுத்துவார்கள் அல்லவோ. What is this avenue? இது என்ன? இது என்ன? Wisdom and experience of elders and seniors. முன்னோர்கள் மற்றும் பெரியோர்களுடைய ஞானம். Now this was actually written before the whole Bible was completed. முழு வேதமும் எழுதப்படுவதற்கு முன்னதாக இது எழுதப்பட்டது. So God has used down through the ages the wisdom of godly men and women to teach the ongoing generation. முன்வருகிற சந்ததிக்காக ஆண்டவர் ஏற்கனவே அப்பொழுது இருந்த தலைமுறையினருக்கு அநேக ஞானத்தையும் அவருடைய அறிவையும் போதித்து வந்திருக்கிறார். Now same thing is there in book of Proverbs first chapter. நீதிமொழிகள் முதலாவது அத்தியாயம். And look at the 8th verse. 8வது வசனம் நீதிமொழிகள் 1:8. My son, hear the instruction of your father and do not forsake the law of your mother. என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. Parents do, especially if they are godly parents and those who to their credit have a long time walk with God, they are a source of teaching to their people. பெற்றோர்கள் தேவ பக்தி உள்ளவர்களாக இருப்பார்கள் என்று சொன்னால், தேவனோடு நீண்ட காலம் நடைபழகினவர்களாக இருப்பார்கள் என்று சொன்னால், தேவ உபதேசத்தை கற்றுக் கொடுப்பதற்கு அவர்களும் ஒரு உறுதுணையாக இருக்க முடியும். Another avenue is given to us in 2 Peter 1st chapter. இன்னொன்று 2வது பேதுரு 3வது அத்தியாயத்திலே பார்க்கிறோம். We'll read from verses 16 to 19. 16வது வசனம் முதல் 19வது வசனம் வரைக்கு. 2 Peter 1st chapter 16 to 19. 2 பேதுரு 3வது அத்தியாயம் 16வது வசனம் முதல். Here apostle Paul, Peter is narrating
his glorious mountain top experience with Jesus on the Mount of Transfiguration. அங்க இங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு அங்கு மறுரூப மலையிலே அவன் அடைந்த உன்னதமான அந்த மலை உச்சியின் அனுபவத்தை குறித்து சொல்கிறார். In the 16th verse he says we were eyewitnesses of his majesty. 16th வசனத்திலே அவர் இவ்விதமாய் சொல்கிறார், அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகிய நாம். And in 17th verse he says a voice came to him from the excellent glory. அவர் இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரிடத்தில் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையில் இருந்து அவருக்கு உண்டாகி. His majesty. அவர் உன்னதமான மகிமையில். His majesty 16th verse. His majesty. அவருடைய மகத்துவமான வல்லமை. And then it says his excellent glory. அவருடைய உன்னதமான மகிமை என்று 17th வசனத்திலே சொல்லுகிறது. It was by any standard a superlative experience. எப்படி சொன்னாலும் அது மிக சிறந்த ஒரு அனுபவம். And God's voice came down to say, "This is my beloved son, in whom I am well pleased." அது தேவனுடைய சத்தம் அங்கே உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிலே பிரியமாய் இருக்கிறேன் என்று சொன்னது. But Peter tells us even that is secondary. பேதுரு என்ன சொல்கிறார் என்று சொன்னால், அதுவும் இரண்டாம் தரமானதே. Something which is more sure, he says in verse 19. 19th வசனத்திலே இதிலும் உறுதியான ஒன்று இருக்கிறது என்று சொல்கிறார். We also have the prophetic word more sure. அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. That doesn't mean Mount of Transfiguration experience was anyway faulty or it was false. இப்படி சொல்வதினாலே மறுரூப மலையிலே அவன் பெற்ற அனுபவம் தவறான இல்லை என்று சொன்னால் சரியானது இல்லை என்று சொல்ல முடியாது. You cannot say that was imperfect. அது பூரணமற்றது என்று சொல்லவும் முடியாது. It was a genuine experience. அது உண்மையும் சத்தியமான அனுபவம். But Peter tells us ultimately even though you may have so many good experiences, everything should bow before the sure word of prophecy which is greater than anything. ஆனால் பேதுரு என்ன சொல்கிறார், இப்படி மிக உன்னதமான அனுபவத்தை பெற்றிருந்தாலும் அது உண்மையான அனுபவமாய் இருந்தால் இவைகள் எல்லாம் முடிவாக அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனத்திற்கு முன் முழங்காற்படியிட வேண்டும். Even the activities and deeds of certain Bible characters cannot be taken as it is for learning doctrine. ஒருவேளை இந்த வேதத்திலே காணப்படுகிற நபர்களுடைய நடவடிக்கைகளும் அனுபவங்களையும் கூட வேத உபதேசத்தை கற்பதற்கு ஒரு கருவியாக நாம் பயன்படுத்த முடியாது. Paul may have experience. பவுலுக்கு ஒரு அனுபவம் இருக்கலாம். Peter may have experience. பேதுருக்கு இன்னொரு அனுபவம் இருக்கலாம். Just because Paul had that experience and Peter had that experience, from these two experiences you cannot deduce doctrine. பேதுருக்கு ஒரு அனுபவம் இருந்தது, பவுலுக்கு ஒரு அனுபவம் இருந்தது, இவர்கள் இருவருக்கும் அனுபவம் இருந்ததுன்னா அதை வைத்து ஒரு உபதேசத்தை நாம் கட்ட முடியாது. They also have made mistakes. அவர்களும் தவறு செய்திருக்கிறார்கள். So unless there is a clear cut, direct, explicit teaching from the Bible, you cannot deduce any doctrine. வேதத்திலே இருந்து தெளிவான சுத்தமான ஒரு விளக்கம் இல்லை என்று சொன்னால் எந்த மனிதனுடைய அனுபவத்தில் இருந்தும் நாம் எந்த ஒரு உபதேசத்தையும் கட்டவே முடியாது. Take for example book of Acts 16th chapter. அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புத்தகம் 16th அத்தியாயத்தை உதாரணத்திற்காக நாம் பார்ப்போம். Look at the third words. மூன்றாவது வசனம். Paul wanted to have Timothy go with him and he took him and circumcised him because of the Jews who were in that region. Because they all knew that his father was Greek. அவனை பவுல் தன்னோடு கூட கூட்டிக் கொண்டு போக வேண்டும் என்று விரும்பி அவனுடைய தகப்பன் கிரேக்கன் என்று அவ்விடங்களில் இருக்கும் யூதர்கள் எல்லாரும் அறிந்திருந்தபடியால் அவர்கள் நிமித்தம் அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணினான். This is not right. இது சரியல்ல. You cannot deduce a doctrine from that. இந்த ஒரு வசனத்திலிருந்து ஒரு உபதேசத்தை நாம் உண்டாக்க முடியாது. In that place for some practical convenience he did. அங்கே ஒரு நடைமுறை பயனுக்காக லாபத்திற்காக ஒரு காரியத்தை பவுல் செய்தான். But that cannot become a doctrine. ஆனால் அது ஒரு உபதேசமாக ஆக முடியாது. Today we cannot go to circumcision. ஆகையினாலே இன்றைக்கு நாம் விருத்த சேதனம் செய்ய முடியாது. Paul circumcised Timothy, so let us circumcise people before we can get a lot of Jewish adherence to Christianity. That cannot be your approach. Paul Timothy-க்கு விருத்த சேதனம் செய்தான், ஆகவே நாம் கிறிஸ்தவத்தை பின்பற்றுவதற்கு முன்னதாக யூதருடைய பழக்க வழக்கங்களை நாம் கையாள வேண்டும் என்ற ஒரு உபதேசத்தை நாம் அங்கு கட்ட முடியாது. No doctrine can be deduced from that. இதில இருந்து எந்த ஒரு உபதேசத்தை நாம் உண்டாக்க முடியாது. Come to the 18th chapter of Acts again. அதே புத்தகத்தின் 18th அத்தியாயத்திற்கு வாருங்கள். And look at the 18th verse. 18th வசனம். Paul remained a good while there. He took leave of the brothers and sailed for Syria, and Priscilla and Aquila were with him.
he had his hair cut off at Caesarea, for he had taken a vow. பவுல் அநேக நாள் அங்கே தரித்திருந்த பின்பு சகோதரரிடத்திலே உத்தரவு பெற்றுக் கொண்டு தனக்கு ஒரு பிரார்த்தனை உண்டாயிருந்தபடியினாலே கெங்கிரேயா பட்டணத்திலே தலை சவரம் பண்ணி கொண்டு சிரியா தேசத்திற்கு போக கப்பல் ஏறினான். பிரிஸ்கில்லாவும் ஆக்கில்லாவும் அவனுடனே கூட போனார்கள். So today you cannot deduce a doctrine for convenience sake. You can have your shaving of your head in Tirupati. You cannot have that doctrine deduced here today. இந்த வசனத்தை வைத்துக் கொண்டு நான் திருப்பதியிலே முட்டையடிப்பேன் என்று ஒரு உபதேசத்தை கட்ட முடியாது. You cannot say, hey, Paul did it, so for convenience you can do it. You cannot quote Paul like that. பவுல் செய்தார், அதனால வசதிக்காக நாமும் செய்து கொள்ளலாம் என்று சொல்ல முடியாது. Beloved, there can be experience and there can be happenings, there can be incidents. Bundle them up all together, bring them to test them on the anvil of the clear cut explicit teaching of the scriptures. If it passes the test, embrace it. If it does not, eschew it. Ange anubhavangal irukkalam, aneka vidhamana anubhavangal irundhal avigal ellavatrayum ottu moothamaga katti serthu vedathil அடிப்படையிலே வேதத்திலே அதை குறித்தான தெளிவான சுத்தமான உபதேசம் வசனம் ஆதாரம் இருக்கும் என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளலாம், இல்லை என்றால் வசதியாக தள்ளிவிட்டு விடலாம். So what Paul did to Timothy by way of circumcision and what Paul did here by way of shaving his head, that cannot be justified under any circumstance to learn doctrine. பவுல் தீமோத்தியவிற்கு விருத்த சேதனம் செய்ததும் தன்னுடைய தலையை முட்டை அடித்துக் கொண்டதையும் எந்த ஒரு காரணத்தையும் எந்த ஒரு அடிப்படையிலும் வேதத்தின் அடிப்படையிலே அதை ஒரு உபதேசமாக சொல்லவே முடியாது. When we are not careful here, you know what will happen? Traditions will become replacement for the truth of God's word. நாம் இந்த ஒரு பகுதியிலே கவனமாய் இல்லாதிருப்போமானால் பாரம்பரியங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு தேவனுடைய உபதேசத்திற்கு மாறாக வந்துவிடும், மாற்றாகிவிடும். That's what we have in book of Matthew that was chided by the Lord Jesus Christ. அதைத்தான் மத்தேயுவின் எழுதின புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். 15th chapter. மத்தேயு 15வது அத்தியாயம். Look at the 3 verses. மூன்று வசனங்களை பார்ப்போம். முதல் மூன்று வசனங்களை. The scribes and Pharisees who were from Jerusalem came to Jesus saying, why do your disciples transgress the traditions of the elders? Because they do not wash their hands when they eat bread. அப்பொழுது எருசலேமிலிருந்து வந்த வேதபாரகரும் பரிசேயரும் இயேசுவினிடத்திலே, உம்முடைய சீஷர்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தை ஏன் மீறி நடக்கிறார்கள், கை கழுவாமல் போஜனம் பண்ணுகிறார்களே என்றார்கள். And what did Jesus answer them? அதற்கு இயேசு சொன்ன உத்தரவு என்ன? Why do you also transgress the command of God because of your traditions? அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை ஏன் மீறி நடக்கிறீர்கள்? Look at the 6th verse. ஆறாவது வசனத்திற்கு வாருங்கள். You have made the commandment of God no effect by your tradition. உங்கள் பாரம்பரிய தேவனுடைய கற்பனையை அவமாக்குகிறீர்களே. 9th verse. 9வது வசனம். You teach us doctrines, the commandments of men. மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாய் போதிக்கிறீர்கள். In other words, வேறு வார்த்தையிலே சொன்னால், washing of hand for sanitary reasons is okay. அங்கே கைகளை கழுவுவது சுத்தமா இருப்பதற்கு நல்லதுதான். பட் இஃப் யூ அட்டாச் எனி ஸ்பிரிச்சுவல் இம்பார்ட்டன்ஸ் டு இட் ஆர் செரிமோனியல் இம்பார்ட்டன்ஸ் டு வாஷிங் ஆஃப் அவர் ஹேண்ட்ஸ், யூ ஆர் ரிவர்ட்டிங் பேக் டு தி மொசைக் லா. ஆனால் அந்த ஒரு கை கழுவுதலுக்கு ஒரு ஆன்மீக அர்த்தம் கொடுக்க முயற்சி செய்வீர்கள் என்று சொன்னால், இல்லை என்று சொன்னால், அந்த மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்திற்கு திரும்ப செல்லும்படியாக அர்த்தம் கொடுப்பீர்கள் என்று சொன்னால், திரும்பவும் அந்த பிரமாணத்திற்கு திரும்புகிறோம். So what happened to the Jewish people? They added one tradition over the other and they built up a huge edifice of traditions and they started worshipping those traditions to such an extent they set aside the commandments of God. யூதர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? ஒரு பாரம்பரியத்தின் மேல் இன்னொரு பாரம்பரியம் என்று சொல்லி ஒரு பெரிய கட்டடத்தையே கட்டி அவர்கள் தேவனுடைய கற்பனையை காட்டிலும் அந்த கட்டடத்தை அதிகமாக கும்பிட ஆரம்பித்து விட்டார்கள். We are also very much like that. In the name of the church we have got so many traditions and we start worshipping the traditions rather than follow the truth of God's word. நாமும் அப்படித்தான் இருக்கிறோம். நம்முடைய திருச்சபைகளிலே அநேக பாரம்பரியங்கள் வந்துவிட்டன. அந்த நாமும் அந்த பாரம்பரியங்களை கும்பிட ஆரம்பித்து அந்த தேவனுடைய வார்த்தையை நாம் தள்ளிவிட்டு விட்டோம். Beloved, we want to tell you something. ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். The church gets its authority from the Bible. The Bible does not get its authority from the church. திருச்சபை வேதத்திலிருந்து அதிகாரத்தை பெற்றுக் கொள்கிறது. ஒளிய
வேதம் திருச்சபையிலிருந்து அதிகாரத்தை பெறுவதில்லை. Once again, திரும்ப சொல்கிறேன், Any day the church derives its authority from the Bible does not derive its authority from the church. திருச்சபைதான் வேதத்திலிருந்து அதிகாரத்தை பெறுகிறதே ஒழிய வேதம் ஒரு நாளும் ஒருபோதும் திருச்சபையிலிருந்து அதிகாரத்தை பெறுவதில்லை. Because in the beginning was the word, in the beginning was not the church. ஏனென்றால் ஆதியிலே வார்த்தை இருந்தது, ஆதியிலே திருச்சபை இல்லை. Now that's what you have to understand. இதைத்தான் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். Today people are so scared of questioning the church traditions, but they are so liberal in transgressing against the word of God's teaching. இன்றைக்கு மக்கள் இந்த திருச்சபையின் பாரம்பரியத்தை கேள்விகள் கேட்பதற்கு அதிகமாக தயங்குகிறார்கள், ஆனால் அதே நேரத்தில் வேத உபதேசத்தை புறக்கணிக்க அவர்கள் தயங்குவதில்லை. But how is the church of Jesus Christ to be built? ஆனால் இயேசு கிறிஸ்துவின் சபை அதை எப்படி கையாள வேண்டும்? Turn with us to book of Ephesians second chapter. எபேசியர் இரண்டாவது அத்தியாயம். We'll read from verses 19 to 21. பத்தொன்பதாவது வசனம் முதல் இருபத்தி ஓராவது வசனம் வரைக்கும் வாசிப்போம். You are no longer strangers and foreigners, but fellow citizens with the saints and members of the household of God, having been built on the foundation of the apostles and prophets. ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திவாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். So what is the foundation for the church? சபைக்கு அஸ்திவாரம் இது. The cornerstone is the Lord Jesus Christ. அங்கே மூலைக்கல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. And several layers of foundation are placed there. அங்கே அஸ்திவாரத்தின் பல அடுக்குகள் இருக்கிறது. And they are the teachings of the apostles and prophets. அவைகள் அப்போஸ்தலர் மற்றும் தீர்க்கதரிசிகளுடைய உபதேசங்கள். For example, the revelation given to Apostle Peter. பேதருக்கு கொடுக்கப்பட்ட வெளிப்பாடு. What do people say that I am? ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள். Some say you are prophet Jeremiah. Some say that you are this and that. சிலர் உண்மை எரேமியா என்று சொல்லுகிறார்கள், சிலர் உண்மை இவர் அவர் என்று சொல்லுகிறார்கள். But what do you say that I am? ஆனால் நீ என்னை யார் என்று சொல்லுகிறாய்? நீங்கள் நீங்கள் என்ன யார் என்று சொல்லுகிறீர்கள்? Immediately Peter, the spokesman for the 12, he answered. அந்த 12 பேருக்கும் பேச்சாளனாகிய பேதுரு உடனடியாக சொல்கிறான். He said, you are Christ, the son of the living God. நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்கிறான். Immediately Jesus talks about foundation. உடனடியாக இயேசு கிறிஸ்து அஸ்திவாரத்தை குறித்து பேசுகிறார். Here comes a revelation. அங்கே ஒரு வெளிப்பாடு வருகிறது, வெளிப்படுத்தல் வருகிறது. Flesh and blood does not reveal this to you. மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை. My Father in heaven has revealed it to you. பாலைவனத்திலே அவன் இருந்தான். And there God was revealing secrets to him. அங்கே தேவன் அவனுக்கு அநேக ரகசியங்களை வெளிப்படுத்தினார். What did Apostle Paul say? அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்கிறான்? I have laid the foundation. நான் அஸ்திவாரத்தை போட்டேன். Whatever revelation God gave me, I laid it as a foundation layer. ஆண்டவர் எனக்கு கொடுத்த வெளிப்படுத்தல்களை நான் ஒரு அஸ்திவார அடுக்காக கட்டினேன். Revelation to Peter. பேதுருவுக்கு வந்த வெளிப்பாடு. Revelation to Apostle Paul. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு வந்த வெளிப்பாடு. This is the meaning of having Jesus Christ as the cornerstone and the apostolic and the prophetic teaching as various layers of that sure foundation. இதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மூலைக்கல்லாக வைத்து பல அடுக்கு வரிசைகளாக தீர்க்கதரிசிகள் மற்றும் அப்போஸ்தலருடைய போதகத்தை வைத்து கட்டுகிற உறுதியான அஸ்திவாரம் என்று